இறைவனடி சேர்ந்து தெய்வமாய் எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும் டி ரத்னவேலு அவர்களை வணங்குகிறோம். மனுஷ சாப்பிடறாண்டா தம்பி பயலே, இது மாறுவதெப்போ தீருவதெப்போ நம்ம கவலே. மனுஷன மனுஷ சாப்பிடறாண்டா தம்பி பயலே, இது மாறுவதெப்போ தீருவதெப்போ நம்ம கவலே. 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 தம்பி சங்கரன்கோல் விளக்கு வந்துருச்சுப்பா, இறங்கிக்க. ரொம்ப நன்றிங்கய்யா. நான் நினைச்சது நடக்கணும்னு
உன்னை நம்பி வந்திருக்கேன். நீ தான் துணை இருக்கணும். நான் நினைச்சது நடக்கும். நீ துணை இருப்ப. பெரிய ரெண்டு காலில் நின்னாலே உனக்கு பேலன்ஸ் இருக்காது. இதில் ஒத்த காலில் நில்லு தம்பி. பாதி என்ன டூ எக்ஸ்க்ரே பாட்டுன்னு ஒன்று விற்கிறாங்க, அதை வாங்கி குறியா. எது உருளுது எது நடக்குதுன்னு தெரியவே மாட்டேங்குது. நான் வளர்ந்துட்டேனே மம்மி, நீ ஆயிசுக்கும் சொல்ல முடியாதே. இப்போ என்ன ஐயய்யா, தேனினா பல மலர்களை தாண்டி தான் வரணும். நீ தேனி இல்லை வண்டு. அடி குண்டு சுந்தரி நீயும் சுந்தரன் நானும் கோமாதா, எங்கள் குளமாதா, குளங்காக்கும் கோமாதா. நமிதா முதலாளி பாட்டை கேட்டு மூடாயிட்டீங்க. ஐயா அம்மா, துதிய மாத்தி பாடிட்டேடா. கரெக்டான டூன்ல பாடுறதுக்கு நான் என்ன பி சுசீலாவா இல்ல இளையராஜாவா? அல்லையில முட்டி புட்டிய ஜெயிச்சோட பேசுவேன் பழகுவேன், ஆனா ஓ மேலதான் அன்பு செலுத்துவேன். இருக்க என்ன ஒரு உமா குடு. என்ன சேச்சி, ஓதுல மட்டும் கறவை கம்மியா இருக்கு. தீவனம் சரியா போட்ட தீவனம் உனக்கா மாத்துக்க? எனக்கு எதுக்கு நிமிடத்தில் கேட்கணும்? அப்படின்னா இப்ப இந்த கறவை கூடுதல் வேணும். நீ ஒண்ணு செய்யவேணாம். இவன் பேச்சிலே உனக்கு சந்தா கட்டிப்பிடுவேன். ஜாக்கிரதையாரு, நீ போ, நீ வாடா. முதலாளி, இவங்க கறவைக்கு நான் வேணா கோஆபரேட்டிவ் பண்ணட்டுமா? நீ எந்த கோவா ரொட்டி பண்ண வேணா கொலை பண்ணிப்பிடுவேன். நீ வாடா, நீ போ. சர்வம் ஜஜதே. பிரசாதம் எடுத்துங்க. ஹலோ, எஸ்கியூஸ் மீ, உங்க பூங்க பொண்ணு அழகா இருக்கு. ஒருவேளை காது கேக்காதோ? கேக்குது. ஏங்க நில்லுங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இது அந்த பூ இல்லங்க, இது சாமி பூங்க. வேணும்னா அப்புறம் வேண்டதை பழிக்காம போயிருங்க. ஹலோ, இந்த பின்னால வர வேலையெல்லாம் வச்சுக்காதுங்க. சரியா போச்சு, பின்னாடி வரதான் உங்க பிரச்சனையா? இந்த முன்னாடி வந்துடுற, புடிங்க. கடவுளே, இந்த விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரியாம பாத்துக்க. அம்மா, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. அம்மா, இந்த வருஷத்தோட என் படிப்பு முடிஞ்சிடும், அப்புறம் எப்பவும் கூடவே இருப்பேன். அப்பா, வாமா. கோயிலுக்கு போயிட்டு வந்தப்பா. கோயிலுக்கா? சித்தி உள்ள இருக்கா? நீ தனியாமா போன? அப்பா, நான் யாருப்பா? உங்க பொண்ணு. சரி சரி, இன்னைக்கு காலேஜுக்கு முதல் நாள் போறியல்ல, அதனால புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்க, போட்டுக்கிட்டு போ. பார்வதி. சொல்லுங்க மாமா. அந்த புது ட்ரெஸ் எல்லாம் மறக்காம மஞ்சள தடவி அனுப்பணும், யாருக்கு அண்ணாவது பற்ற போகுது.
வரட்டுமா? அப்பா, ராஜா பயங்கப்பா. அவனை பார்க்க தான் போய்கிட்டு இருக்கேன். அப்படி நினைச்சு பண்ணல சார். என் பொண்ணு தொட்டு கும்பிடுற சாமி திரும்ப தொடாதுதான் அவளை கோயிலுக்கே அனுப்புறேன். எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணு மேல கை வைப்பேன். என்ன காப்பாத்துங்க சார். அந்த பையனுக்கு ஒண்ணு ஆகலையே. அவனுக்கு ஒண்ணு ஆகல சார். ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒண்ணும் ஆகல. ஏண்டா அவனை காப்பாத்து? உங்க தம்பி தான் என்ன வெட்ட வர சார். என் பொண்ணு மேல கை வச்சு அவனை வெட்ட சொல்லாம காப்பாத்த சொன்னியாமே. ஒண்ணு பண்ணு, என் தலையில ஒரு நாலு மழை பூ வாங்கி வச்சுவிட. கொஞ்சம் பேசாம இருக்கியா? எல்லா விஷயத்துக்கு இப்படி அவசரப்பட்டாயப்படுறான். இதையெல்லாம் பொறுமையா தான் டீல் பண்ணணும். உன் பேச்ச கேட்டு வச்சுக்கா. எனக்கு பொண்ணுக்கு பையங்கிற பேர் தான் மிச்சம். போ பக்க பாரு. இந்த விஷயம் நம்ம பொண்ணுக்கு தெரியக்கூடாது, புரியுதா? எங்கயா பையன்? இது மேல அங்கேயேதான் போ. இன்னும் இருக்கானா? இவன் தானாவ? விசாரிச்ச சார், பையன் வெளியூர்காரன், தெரியாம கை வச்சிருக்கான் சார். தெரிஞ்சே கை வைக்கிறதுக்கு இன்னொருத்தன் பிறந்துதான் வரணும். வணக்கம் முதலாளி. வணக்கம் முதலாளி. யார் யார் முதலாளி? நீதான் முதலாளி. கிளிப்பிள்ளைன்னு பேர் சொன்னா ஊரே கிளியுது. நீங்க போய் எனக்கு பயப்படுறீங்க? பேச்சு கொடு, பேச்சு கொடு. சரி, பார்க்க வெளியூர்கார மாதிரியே இருக்க. பண்ணையில உனக்கு என்ன வேலை? அதுதாங்க வேணும். பண்ணையில உனக்கு என்ன வேலை? வேலை தாங்க வேணும். முதலாளி, யார் இந்த வங்கி? பண்ணைக்கு முதலாளி. ஐயோ, கீப் டிஃபரன்ஸ், கீப் டிஃபரன்ஸ் முதலாளி. அது கீப் டிஃபரன்ஸ் இல்ல, கீப் டிஸ்டன்ஸ். வேலைக்கு சேர்ந்ததும் நீ சும்மா முதலாளி, குழந்தையும் தெய்வம் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த தெய்வங்களுக்கு ஃப்ரீயா பால் ஊத்துற நீங்க தெய்வத்துக்கே தெய்வம். நானா? ஆமா ஆமா. டேய், புள்ளையார் சுளிய போட்டியா? இனி அவன் பிளாஷ்பேக் போயிருவேன். நீ வேலையை பாரு பாப்பா. ஒன்னும் வேலையை பாரு. நில்லு. பிரில்லியண்டாவும் பேசுற, அதே நேரத்துல என்ன மாதிரி கரெக்டும் பண்ற. என்னைக்கு இருந்தாலும் பண்ணையில எனக்கு அண்டர்ல தான் வேலை பார்க்கணும். ஓகே, டவுசர் முதலாளி. அடுத்த தடவை மண்டையில அடிக்கற சாக் அடிச்ச மாதிரி குள்ள போடுங்க. அன்பு மகனே கிளிப்பிள்ள, நீ சாகரத்துக்குள்ளார இந்த ஊரே இல்லனாலும் ஒருத்தராவது உன்னைய தெய்வமேனு கூப்பிடணும். அப்பதான் அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையும். டிஸ்கோ சாந்தி அடையும். முதலாளி, முதலாளி. என்ன பிளாஷ்பேக் முடிஞ்சா? அத விடுறா, அவன் போயிட்டானா? அவன் வேலை சேர்ந்து ஒரு வருஷம் ஆச்சு. எல்லாரும் வீக்னஸ் அடிச்சே வேலைக்கு சேர்ந்துறாங்க. மனோகர் சார், கிளையண்ட் எல்லாம் ஈவினிங் வந்து பார்க்க சொல்லுங்க. ராசப்பா ஜாமீன் சார். ஐயா, செத்து போன என் மூத்த மகன் ரூபத்துல வந்து என் பிள்ளைய காப்பாத்திட்ட சாமி. அவன் பக்கம் நியாயம் இருந்தது, அதனாலதான் அவனை வெளியே கொண்டு வர முடிஞ்சது. சரி சாமி, பீஸ் எம்புட்டுன்னு சொன்னீங்க. 10 லட்சம் ரூபா இருக்கா? 10 லட்சம் என்கிட்ட இல்லையே சாமி. அம்மா, என்ன மூத்த மகன் சொல்லிட்டீங்க, நான் போய் உங்ககிட்ட காசு கேட்கலாமா? சரி, 1 ரூபா இருக்கா? இது போதுமா சாமி? இந்த 1 ரூபா கூட எனக்கு இல்ல, எனக்குள்ள இருக்கிற வக்கீலுக்கு. டேய், இனிமேலாவது ஒழுங்கா ஆத்தாவை பாத்துக்க. போட. ரொம்ப நன்றிங்க. போ போயிட்டு. வணக்கம் வக்கீல் சார். வணக்கம். வணக்கம். வாங்க. வள்ளி எப்படி இருக்கா? ஆ, வள்ளியை நாங்கள் நல்லா வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம கேஸ் தான் பெருசாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. யோ, எடுத்தோம் கவுத்தோன்னு முடிக்கிறதுக்கு இது ஒன்றும் சாதாரண கேஸ் இல்லை. வள்ளியோட கேஸு பெரிய கேஸு. பாம்பு அடிக்கிற மாதிரி பாம்பும் சாகணும், அதே சமயத்தில் கம்பும் உடையக்கூடாது. அவசரப்பட்டோம், யாருக்கும் 5 பைசா தேராது. அது மட்டும் இல்லை, கேஸு திரும்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் கம்பி என்ன வேண்டியது தான். பொறுமையாக இருங்க. என்ன? ஆ, சும்மா ஒன்றும் இல்லை. இந்த பக்கம் வந்தோம், அசிஸ்டன்ட் பணம் வேணும்னு கேட்டிருந்தாரு, அதான் கொடுத்துட்டு போலான்னு. வாங்கிக்கப்பா. சார்ட்டு கூட வாங்கிக்க. சரி,
ஏதாவது கேஷுவலா இருந்தா வாங்க, கேஸ் விஷயம்னா நானே கூப்பிடுறேன். ஓகே, கிளம்புங்க. ஏதாவது ஃபோன் பண்ணு தம்பி. சரிங்க சார், வாங்க. வர்றோம் சார். சார் கண்ணா கேளு. என்ன சார் நீங்க ஒரு ரூபா கொடுத்தவன்ட்டு அவ்வளோ அன்பா பாசமா பேசுறீங்க? சரி, லட்ச லட்சமா கொட்டி கொடுக்குறாங்க சார், அவன்கிட்ட ஒரு நாள் கூட இப்படி பேசலையே, கோவப்பட்டே பேசுறீங்க. அதுவா? அவர் அவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்கள். எத்தனை விஞ்ஞானி எத்தனை வேலைக்கு வச்சுக்கிறது? என்னடா அலப்புற குடுக்குற? ஐயா, என் குழந்தைக்கு ரொம்ப பசிக்குதுங்க, கொஞ்சம் பால் ஊத்த சொல்லுங்கய்யா. எங்க அவங்க ஐயா? ஊரெல்லாம் சுத்திட்டு வந்து பசி கரக்கத்துல தூங்குதுங்கய்யா. தூங்குதா? ஃபர்ஸ்ட் எழுப்புடா. ஏண்டா உன் புள்ள எழுப்புனா கத்துமா, கத்தட்டு பாப்போம். என்னடா சிங்கம்? ஐயா, என் புள்ள கத்தாதுங்கய்யா, எந்திரிச்சா விரட்டி விரட்டி கொப்புவா. நைனா நாகு, ஐயா கிட்ட எவ்வளவோ பால் கேட்டு கெஞ்சி பார்த்தேன், ஒரு சொட்டு பால் கூட தரல. நீயா வகுத்துக்கு குடிச்சிட்டு ஐயா ஒரு போடு போட்டுட்டு பஸ் ஸ்டாண்ட் வந்து சேர்ந்துடுற. ஓகேவா? எழுதி வச்சிருக்கு, சீக்கிரமா ஒரு போடு போட்டு வந்து சேரு. டாடா. இங்க பாரு, ஏதோ புள்ளைய பள்ளிக்கூடத்துல விட்டு போறது மாதிரியே டாடா சொல்லிட்டு போற மாதிரி சொங்கி போயி காப்பாத்துடா. நீ போகட்டே. கதிரே, மெயின் பாயிண்ட்ல வந்து நிக்குது, காப்பாத்துடா. புல் பசியில இருக்கு, போட்ட போது கத்தாவல. இருக்கு மலாலி, 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 அப்படியே இருக்கு, அப்படியே இருக்கு. நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே? என் முதலாளி நெஞ்சு மேல நிக்கிறியே, என் பாம்பே. என்ன டீட்டியா சொல்ல போகுது? முதல்ல அதை தூக்கி போட்டு நீ காப்பாத்துப்பா. சொன்னி வைக்கிறேன் பாம்பே. நீ பொன்னாமலி ராகத்த கண்ண மூடிக்கிட்டு தப்பா பண்ணல அப்பத்தே. அட விடுங்க முதலாளி, நான் உங்களை பாத்துக்கிறேன். இப்படி இதை சொல்லி சொல்லிதான் நான் மட்டமல்லாக படுக்க போட்டிய. இனிமேல் கிளிப்புல உசுரோட வரவே மாட்டான். நான் நினைச்ச மாதிரியே இந்த பண்ணை எனக்கு தான்.
வாங்கிட்டாங்க. நானும் கீரி பிள்ளைன்னு ஒரு பால் பண்ண வச்சு இதே மாதிரி 30 செட் எடுக்கிறேன்டா முதலாளி. முருகே அங்கிள், கொஞ்சம் கார் எடுத்துங்க. என்னம்மா? கார நான் ஓட்டுறேனே. ஐயோ வேண்டாமா, யாருமே வராத ஒத்தி அடிப்பாது தானே. உங்க சித்தப்பாங்களுக்குலாம் தெரிஞ்சா பெரிய சிக்கலாயிடுமா. தெரிஞ்சா தானே சொன்னா கேட்க மாட்டீங்க, கொஞ்சம் பாத்துமா. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது அங்கிள். கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள், ஆசைப்பட்டு ஏறிக்கொடா ஐயா. என்னம்மா இது? அவன் தான் மோதினாங்க. வண்டியை மோதி இடிச்சு விட்டு உள்ள என்ன பண்ற? என்ன கே டா இல்ல டி. ஏய் மரியாதையா பேசு. ஒழுங்கா கார் ஓட்ட தெரியாத உனக்கெல்லாம் என்ன மரியாதை? முதலாளி சும்மா இருங்க, இப்ப என்ன பண்ண போறோம் பாருங்க. ஏய் என்ன பேசுற? நான்சென்ஸ். ஆ நான்சென்ஸ் எல்லாம் இருக்கட்டும், முதல்ல உன் லைசென்ஸ் எடு. அதெல்லாம் கிட்ட இல்ல. இங்க பாருங்க தம்பி. முதலாளி லைசென்ஸ் இல்லாமல இருக்குன்னு சொல்லி உங்கட்ட வேலை செஞ்சிருக்கனா எவ்வளவு பெரிய கேடியா இருக்கும். முதல்ல கொட்ட 100 லிட்டர் பாலுக்கு 2000 பணத்தை கொடு. ஹலோ, அது 50 லிட்டர் தான். அது உன் கணக்கு. 50 லிட்டர் பால், 50 லிட்டர் தண்ணி, இது கதிர் கணக்கு. என்ன நீ முதலாளி பாத்துட்டே இருக்க? இது சுத்தப்பட்டு வராது. இப்பவே ஊருக்குள்ள போய் பஞ்சாயத்து கூட்டா. இவரு ஊருக்குள்ள உனக்கா ஒரு பாய் வரமாட்டான். வர வேணாம், நான் போறேன். பெரிய வீட்டை பாக்குறேன், நேரத்து கேக்குறேன். வேணாம் வேணாம் இருங்க, இங்கே பேசிட்டுக்குறோம். ஆ அது டிரைவருக்கு பயம் வந்து பாருங்க. இவ்வளவு விவரம் தெரிஞ்ச என்னையே கட்டை கொடுக்கறாள். ஒரு இழுச்சாய மாட்டிருந்தா என்ன பண்ணிருப்பா? சரி இந்தா புடி. என்ன 1000 இருக்கு, மீதி உங்க அப்பனா தருமா? இங்க பாரு, மீதி நாளைக்கு இதே நேரம் இதே இடத்துல வந்து கொடுத்துறேன். இந்த கதருக்கு வார்த்தை எல்லாம் சுத்த வேணும், மிஸ் ஆச்சு. நாளைக்கு காலையில பேப்பர்ல கொட்ட இடத்துல மேட்டர் பெருசாயிடும். ஏப்பா என்ன ஓரா பேசுறத, குடுக்க வேண்டாங்கல்ல முதலாளி. நீங்க சொல்றீங்கன்னா நம்பிக்கையில போறேன். வந்தா நீங்க நானே லூஸ். அங்கு அப்பாவுக்கு தெரிஞ்சிர வேண்டாம். ஏனடா அடிப்பதை நிறுத்தி விட்டாய் நெஞ்சில் ஈரமில்லாதவனே? அடி அப்படிலாம் ஒண்ணு தப்பா எடுத்துக்கிறாதீங்க, எனக்கு மூச்சு வாங்குது. ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக் எடுத்துக்கிட்டேன். உன் புரோகிராமுக்கு ரொம்ப நன்றி, தொடரும்னு போடாத, தொடரட்டும். மம்மி டாடி சச்சா மைனா வந்துட்டாங்க. பழைய ஜேம்ஸ் பாண்ட் படத்துல வர ஜெய்சங்கர் மாதிரியே வருவாங்க. கேவலம் உங்ககிட்ட வேலை பாக்குற ஒரு டாக்டர்ஸ் லேபர் உங்களை போய் அடிக்கிறா? என்னால தாங்க முடியல முதலாளி. கதீர் அவன் கடமையை தடுக்காத. என்ன முதலாளி கடமை? 25 லிட்டர் பாலை அவன் ரோட்ல கூட்டிட்டு கேட்டா வண்டி சிலிப் ஆயிருச்சுன்னு கேவலமான ஒரு லாஜிக் சொல்றேன். அதுக்கு நீங்க தானே முதலாளி அடிக்கணும். பிள்ளை கொஞ்சம் டிஃபரன்ஸா இருக்கட்டுமே, தப்பானவன வேலைக்கு செத்தது என் தப்பு தானே, அதே தண்டனைய நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன். டே தப்பானவனே, நீ கண்டினியூ பண்றா. முதலாளி என்ன அசைவேல? முதலாளி என்ன பண்றது முதலாளி? அவன் கொட்டது 20 லிட்டர் பால் தான், ஆனா நான் கொட்டினது 100 லிட்டர் பால் ஆச்சு. என்னைய சாட்டையாலே அடிச்சு சாகடிக்கலாம்னு எம்பிட்டு ஈஸியா முடிவு பண்றாங்க பாரு. நான் எதுக்கு போய் உங்க சாவடிக்கணும்? நான் உனக்கு வேண மாதிரி இல்ல. கொட்டின பாலுக்கு பாதி காசு வாங்கி வந்தாச்சு, மீதி காசு நாளைக்கு தரதா பேச்சு. எந்த உத்தமப்பா அப்படி எக்ரிமெண்ட் போட்டது? உத்தம இல்ல, கருப்பு கலர் 3 நம்பர் கார்ல வந்த உத்தமி. முதலாளி உங்க சோழி டோட்டலா ஆப். நீங்க நேரா சுடுகாட்டு போய் பெரிய பள்ளமா தோண்டி படுத்துக்கங்க, நான் குவாரிக்கு ஆர்டர் பண்ணி குருமணெல்லாம் போட்டு மூடிடுறேன். இருடி அப்பா கதிரு, மட்டமல்லாக்க அவ கால்ல விழுந்து தெரியாம நடந்து போச்சுன்னு இந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருப்பா. மென்றா நீங்க சும்மா கொடுத்தாங்க, கொட்டின பாலுக்கு தானே கொடுத்தாங்க. கதிரு அவங்க 4 கத்தி ஒன்னா வகுத்துல குத்தி 2 கொம்பால மாடு விடாம குத்துச்சுன்னு பையில க்ளோஸ் பண்ணிடுவாங்கப்பா. இத முதல்ல கொண்டு போய் கொடுத்துட்டு வாயா ராஜா. சரி முதலாளி, இந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும், அவ்வளவுதானே? ஆமா செல்லா. காயம் பட்டிருக்கு என் பாசத்தை எப்ப புரிஞ்சுக்க போறீங்க கோபா? பேச்சுக்கு சொன்னா அப்படி நடக்கிறவ யாருக்கு பயப்பட மாட்டேன்.
அழிவாத வெளுப்பான். போடே. சோ இத்தனை வருஷமா அவன் நம்மளை ஏமாந்திட்டு இருந்திருக்கான். வெளுத்ததெல்லாம் பால் நம்பி ஏமாந்துட்டேன் போல இருக்கே. யோ வெளுப்பு, காலை விட்டு போற பாரு. ஆளே வேறையா? என்னப்பா பிரச்சனை? வெளுத்தெல்லாம் பால் நீ தானே சொன்னீங்க. வெளுப்பு போயிடுச்சு, பால் வந்துருச்சு. நீ இந்த வீட்டுல பால் ஊத்தி நான் பார்த்ததே இல்லையா? ஒத்தடி பால் ஊத்துனே. பாதையில ஊத்துனதுக்கு இங்க பணம் வாங்க வந்திருக்கியா? ஊத்துனது உங்க ஆளுங்களாச்சே. எங்க ஆளுங்களா? அவனுங்க பணத்து கூட பால் ஊத்த மாட்டானுங்களே. எப்படி ஊத்துனாங்கன்னு சுருக்கமா சொல்றேன். அதாவது ஒத்தடி பாதையில டிவிஎஸ் 50ல 100 லிட்டர் பாலோட டர் டர்னு டக்குன்னு சொல்லு. டக் டர்தா. இன்னைக்கு 7.5 நினைச்சேன், 15 போல இருக்கு. எஸ்கியூஸ் மீ. எஸ் ஒரு ஸ்மால் டவுட். என்ன டவுட்? நீங்க ஜட்டி போறது இல்லையா? எப்படி கண்டுபிடிச்ச? பாலிஷ் போட்டு உங்க செருப்புல தெரியுது. ஆத்தி, நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், இனிமே ஜட்டி போட போறீங்க. பாலிஷ் போட்டு செருப்பு போறது இல்லைன்னு என்ன சொன்னாலும் போட போறது இல்ல. சரி, மேட்ருக்கு வாங்க. என்னது? கொட்டினது 100 லிட்டர் பால், லிட்டருக்கு 20 ரூபாய். நிறுத்து, இதுக்கு மேல கணக்கோட வேலை. கொட்டினது 100 லிட்டர், லிட்டர் எவ்வளவு? 20 ரூபாய். பகல் கொள்ளையா இருக்க. 20 × அடக்க. இதெல்லாம் நான் ஏன் போடுறேன்? அதை நான் பார்க்க சொல்லியே. சரி, நீ இப்ப என்ன சொல்ல வர? கொட்டின பாலுக்கு காசு தரணும். எங்க ஆளுங்க தான் கொட்டினான்றதுக்கு என்ன சாட்சி? உங்களுக்கு ஒண்ணும் புரியாது. உங்க டிரைவரை கூப்பிடுங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியுமே. டிரைவரை கூப்பிடுறேன், கேக்குறேன், ஏதாவது சொதப்பனது தெரிஞ்சது நிக்க வச்சு வகுந்துருவேன். முறையா ஐயா, அழகான பொண்ணுக்கு ஆம்பளை பேர் வச்சிருக்கீங்க? ஆம்பளைக்கு பொம்பளை? யோ, என்னையா குழப்பற? முதல்ல வந்தாரு. ஆமாங்க, அண்ணா இவர்தாங்க முதலாளி. ஒரு கணக்கு பக்கத்துல வச்சு கணக்கு பாத்துருக்கீங்களா? ஏற்கனவே குழம்பி போயிருக்கேன். எந்த பிரச்சனையா இருந்தாலும் அப்படி ஓரமா போய் ரெண்டு பேரும் பேசி தீத்துங்க. வாங்க. அவனே சொல்லிட்டு அவனே போறான். நீங்க போங்க. குழப்பிட்டாங்க. ஐயா, புரிஞ்சுகிட்டீங்களே? 8 நாள் 11 என்ன லூசுத்தனமா இருக்கீங்க? நல்லவங்கள போய் கட்டவும் சொல்லிட்டீங்களே. கதிரு, நான் லூசுதே? நல்லவங்கன்னு சொன்னியே, அவங்க யாரு? வேற யாரு? அந்த பெரிய வீட்டுக்காரங்க தான். காசை திருப்பி கொடுக்க போனா மொத்த காசையும் கொடுத்துட்டாங்க. இந்தாங்க பிடிங்க. எல்லா டீடீலா கேட்டியா? சொல்ல விடலையே, குழப்பிட்டானே அந்த கணக்கு பிள்ளை. முதலாளி, முதலாளி, எந்த விஷயத்தையும் தெளிவா யார்ட்டையுமே சொல்லல. இவனை டைட்டா ஃபாலோ பண்ணுங்க, இல்லாட்டி கவுத்தி விட்டுறான். ஏங்க ஆணியா புடுங்க வேணாங்கிற மாதிரி என்ன எதுவுமே சொல்ல விடலங்க. கதிரு, நீங்க என்ன நாலு காசு சம்பாரிச்சு குடுப்பீர்னா வேலைக்கு சேர்த்து இப்படி பண்ணிட்டீங்களா? இப்ப நான் என்ன பண்ண முதலாளி? ஒண்ணு இல்ல, குடுகுடுன்னு ஓடி போய் பாட கட்டுறவனையும் சங்குதுரனையும் டக்குன்னு கொட்டுவா. போய் கூட்டு வந்துறேன். ஏய், ஏண்டா அவ சும்மா இருக்கிறவனை எடுத்து குடுக்குறியாரா? போடா. இந்த விஷயம் முதல்ல அவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னுக்கு இந்த காசை கொண்டு போய் அந்த பிள்ளைகிட்ட கொடுத்து இதுக்கு என் முதலாளிக்கு எந்த சம்மந்தலைன்னு போய் சொல்லிட்டு வாப்பா. முதலாளி, நீங்க எனக்கு முதலாளி, நீங்க போய் எங்கிட்ட கெஞ்சலாமா? காசை கொடுங்க, நான் கூட்டு வந்துறேன். பவுன்னு ஏ செல்ல, நீ போப்பா. கொஞ்சாதுங்க, தெரிஞ்சிட போகுது. அடே, இங்க வாடா முதலாளி. ஐயோ, நீ போடா. சரிங்க முதலாளி. அடே, நீ இங்க வாடா முதலாளி. ஐயோ கதிரு, நீ போடா. சிங்க வாடா, போதுமாடா. ஐயோ, நான் பாட்டுக்க செவனேன்னு நாலு காமெடியங்களை வச்சு பொழப்பு பாத்துக்கிட்டு இருந்தேன். இந்த பைட் மாச சவாச ரொம்ப தப்புடா முதலாளி. இந்த தீவனை தெங்கு ஊத்த? என் தலையில ஊத்து. சரி. முதலாளிங்கிற பயமே இல்ல. இல்ல, ஏனா செத்துக்கிடிதான் கொட்டாது. முடிஞ்சிருச்சு. மைனா மைனா நெஞ்சு குள்ளே. ரவுடி மாதிரியும் இல்ல, ஸ்டூடண்ட் மாதிரியும் இல்ல. கண்ணல்ல வர எட்டி சைட் அடிக்கிறான். உள்ள இருக்கிற ப்ரொபசர் வேற நம்ம ஆடு. எதுக்கும் தைரியமா கேட்டுருவோம். தம்பி, தம்பி, கிளாஸுக்கு போகாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? நீங்க தப்பா நினைச்சீங்க, காலேஜுக்கு வரவங்க எல்லாம் ஸ்டூடண்ட் கிடையாது. ஆமா, நீங்க யாரு? நான் இந்த காலேஜோட ப்ரொஃபசர். நீங்க கிளாஸுக்கு போகாம இங்க என்ன பண்றீங்க? ஐயோ, பஞ்சர் ஆயிச்சா? ஓ, சில கேள்விங்களுக்கெல்லாம் பதில் கிடையாது. வந்த விஷயத்தை சொல்லு. எனக்கு வேண்டப்பட்ட பொண்ணு இங்க படிக்கிறாங்க. பேரு? ஊரு சங்கரன் கோவில். நல்ல பதில். ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன? குற்றாலத்துல இருந்து ஒரு 25 பேர், தென்காசில இருந்து ஒரு 80 பேர், அப்படி இப்படின்னு ஒரு 200 கேர்ள்ஸ் இந்த காலேஜுக்கு வர்றாங்க. இவ்வளவு டீடைலா நான் ஏன் சொல்றேன்னா, இந்த காலேஜிலேயே புள்ளி விவரம் தெரிஞ்ச
ஒரே ப்ரொஃபசர் நான் தான். ரொம்ப சந்தோஷம். ஐ எம் ராஜா எம்ஏ பிஹெச்டி. பசங்க எல்லாரும் செல்லம்மா புள்ளி ராஜான்னு சொல்லுவாங்க. சார் எனக்கு 200 பொண்ணு வேணாம். சங்கரன்கோயில் இருந்து வர ஒரு பொண்ணு. ஹலோ, உங்ககிட்ட என்ன ப்ரொஃபசர்னு தானே சொன்னேன். ஆமா. புரோக்கர்னா சொன்னேன். இல்லையே. அப்புறம் ஏன் இவ்வளவு ஊண்டிங்கா டீல் பண்ற? சார் நான் பார்க்க வேண்டிய பொண்ணை காட்டி விடுங்க தானே சொன்னேன். கூட்டி கொடுக்க சொல்லுங்க. நம்ம சரியா தானே பேசணும். உண்மையே பேசுறீங்க. தேங்க்ஸ் தேங்க்ஸ். அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் பேர் சொன்னீங்கன்னா நானே உங்களை கூட்டி கொடுத்துறேன். காட்டி கொடுத்துறேன். ரொம்ப நன்றி. இருக்கட்டும். சங்கரன் கோயிலே அவங்க வீடுதான். ரொம்ப பெரிய வீடு. அவங்க மகாலிங்கம் ராஜலிங்கம்? எஸ், சேம் லிங்கம் பிரதர். பேர சொன்னோட புள்ளி மறைஞ்சிருச்சு. சின்ன வயசுல பல பிரச்சனை உங்ககிட்ட தாங்க பேச்சு. இந்தாங்க உங்க பணத்தை பிடிங்க, நான் வச்சுங்க. மருமகள் லட்டு கொடுக்க மறுத்ததால் மாமனார் தற்கொலை. இதுக்கெல்லாமா சாவீங்க? ஏய், எல்லாரும் போயிட்டாங்க, நீ ஏன் லேட்டா இருக்க? பாவி, நீ இங்கே தான் இருக்கியா? எப்படி வராங்க? எங்க ஒளியலாம்? நல்ல இடம். துரோகம் பண்ணிட்டா. பாட்டி, ஆர்டர் பண்ண ஆப்பத்தையும் கட்சட்டி வை. எதுக்கு தின்னுட்டு இன்னும் ரெண்டு தடவை ஓடத்தான்? நீ ஓடுறத இருக்கட்டுப்பா. நீ ஆற ஓட விட்டுக்க தெரியுமா? பெரிய வீட்டுக்காரங்கிற சிக்கின பீதிக்கு போடுறீங்களா? ஆமா பாட்டி, அப்ப தானே கேட்டேன். அதுக்கு போய் ஆப்பு வைக்கிற? உனக்கு ஆப்பு வைப்பாங்க. உட்டா நீ வச்சு போல இருக்க. நான் எதுக்கு வைக்க போறேன்? அவங்க அப்பா எப்போ கட்டம் நினைச்சுக்காத. இவங்க முறைச்சாவே சாவடிக்கிற பசங்க. நீ வேற அடிச்சிருக்க, என்ன போறியோ? போப்பா, எங்காவது ஓடி போய் உன் உசுர காப்பாத்திக்க. ஐயா, நான் கிளிப்பில் பால் பண்ணையில் வேலை செய்கிறேன். பண்ணிக்குடி சைஸில் 10 பசுமாடு வச்சு பால் ஊற்றிட்டுருக்கேன். அது ஒரு பண்ணையா? அது இல்லைங்க ஐயா, உங்கள் பொண்ணு வந்த காரு என் பால் வண்டி மேலே இடித்து பால் கொட்டிடுச்சிங்க. நான் கராராக பேசி காசு வாங்கிட்டேன். உங்கள் பொண்ணுன்னு தெரிஞ்சோன்னா நான் காசு திருப்பி கொடுத்துட்டேன். இது தெரியாமல் உங்கள் ஆளுங்க என்ன அடிக்க வந்தாங்க? நான் எவ்வளோ சொல்லியும் கேட்கலைங்க. கடைசியில உங்க ஆளுங்களும் தெரிஞ்சு நான் அடிச்சிட்டேங்க. என்ன பேச்சு பேசுற? டேய் தம்பி, சும்மா நம்ம ஆளுங்களே அடிச்சுட்டு நமக்கு வந்து சொல்ற, பாத்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? வந்து உட்கார்ற. ஒழுங்கா போயிடுறா, உட்கார்ற.
சொல்லுப்பா. ஐயா நீங்க பெரிய மனுஷங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும். நான் யார் சண்டைக்கும் போனதில்ல, வந்தா முடிஞ்ச வரைக்கும் அமைதியா இருப்பேன், முடியலன்னா முடியற வரைக்கும் கோபமா இருப்பேன். இதுதாங்க என் சுவாபம். அப்போ இப்ப நீ கோபமா இருக்க? அது இல்லைங்கய்யா, மறுபடியும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போதான் ஏன் வந்தேன். வரேங்கய்யா. யோ கணக்கு ஐயா, அவனை கூப்பிடியா. ஏ கிளி, ஏ கண்ணா, ஏ பால் மண்ணா, ஐயா கூப்பிடுறாரு. வினைய தேடி வீடு வரைக்கும் வந்துட்டேன். செய்வனை செய்வாங்க, வாங்கிட்டு போ. ஐயா கூப்பிட்டீங்களா? யாரு தம்பி நீ, எந்த ஊரு? எனக்கு சொந்தம் சொல்றதுக்கு எந்த இடமும் இல்லை, என்னைய சொந்தம்னு சொல்றதுக்கு யாரும் இல்லை. ம், சரி நான் இருக்கேன், நீ என் கூட இரு. ஐயா உங்களுக்கு இவ்வளோ பெரிய மனசுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி உனக்கு என்ன வேலை தெரியும்? காரை ராக்கெட் மாதிரி ஓட்டுவாங்க. காரை கார் மாதிரி ஓட்டு. ம், யோ கணக்கு ஐயா, இனிமேல் இந்த பையன் டிரைவராக எங்கே தான் இருப்பான். ஆப்பை கொடுப்பீங்கன்னு பார்த்தா ஜாப் கொடுக்குறீங்க. யோ தம்பி, இதுவரையில் நீ எப்படி இருந்தியோ தெரியாது, ஆனால் இனிமேல் நீ ஒழுங்காக இருக்கணும். சரிங்கய்யா. முதல்ல பட்டனை போடு. ரொம்ப நன்றிங்கய்யா. போ வரங்கய்யா. ம், முத வேலையை அந்த பண்ணை வேலையை ரிசைன் பண்ணிட்டு. எப்படிங்க பண்ணுறது? ஏன்னா உனக்கு என்ன கிறு கிறு பிடிச்சிருக்கா? அவனை கண்ட திரும்ப வெட்டி போடுறதை விட்டு நம்ம வீட்டில் வேலை கொடுத்துக்கிட்டு இருக்க. அவசரப்படாதடி, இவ ஊர் மத்தியில் அடிச்சு போட்டது நம்ம ஆளுகள் இல்லை, நம்ம அந்தஸ்தன். கோபத்தை விட இவனுக்கு தைரியம் ஜாஸ்தி. இவனை மாதிரி ஆளுகள் எல்லாம் நமக்கு கீழே வச்சிருக்கணும். பூரா பயணம் பொய் கணக்கா எழுதுறாங்க. பிப்ரவரிக்கு 32 நாளா, இதுக்கு கிளிப்புள்ள வேற கையெழுத்து போட்டிருக்கான். பண்ண பெர்ஃபெக்டா விளங்கிரும். என்னடா சிங்கம் சொல்லுப்பா, நாம ரெண்டு பேரும் ஒன்னு சேர போறோம். இதுல என்ன டவுட்? நானே தமிழ் கத்துக்கிட்டேன், நீங்களே இந்த மலையாளம் பரையில. எனக்கு மலையாளம் தெரியாதா? மலையாளத்துல பாட்டே பாடி கட்டவா பாரு. கடலின் நக்கர போறோரு, கானான கர போறோரு, போய் வரும் போய் எந்த கொண்டு வரும் செருப்பு கொண்டு வரும். ஏண்டா மலையாளத்துல எத்தனை பாட்டு இருக்கு, அதையினா விட்டு விட்டு இந்த ஒத்த பாட்டை பாடி ஏண்டா ரிக்கார்ட தேய்க்கிறிய? நீங்க ரெண்டு பேரும் வேலைக்கு சேரும் போது எழுதா சொல்லி சேர்ந்திய? பாசமலர் பார்ட்டுன்னு சொன்னோம், பொய் சொல்லி வேலைக்கு சேர்ந்து விட்டு என்ன கொண்டு வரும், என்ன கொண்டு வரும்னா என்ன கொண்டு வரும்? முதலாளி பெரிய விட்டு காரே வந்துருச்சு. ஐயோ இந்த கதிர்பைய சாவ வீடு தேடி எடுப்பிருக்காடே, என்ன நடக்க போதா? வாடா போய் பாப்போம். காரு வந்துருச்சு, வீட பார்த்தா அவளை போக மாட்டாங்க. இருக்க முதலாளி என்ன மன்னிச்சுக்கிருக்க, என்ன பத்தி எடுத்து சொல்றா? முதலாளி இதெல்லாம் பத்தாவது மேற்கொண்டு ஏதாவது பேசிக்கிட்டே. முதலாளி என்னைக்கு இந்த கதிர்பைய உங்களை எழுத்தானோ அப்பவே வேலையை விட்டு தூக்கிட்டு என்ன நம்புங்க முதலாளி. டேய் எடுத்து சொல்றா முதலாளி, நீங்க இவங்க விசுவாசின் திருப்பி திருப்பி சொல்லுங்க. முதலாளி சத்தியமா நான் உங்க விசுவாசிதான். இது மட்டும் இல்ல முதலாளி, இறங்கிருக்கே உள்ள கேட்டிருக்குமோ முதலாளி? இந்த மாடல் கார்ல எல்லாம் கண்ணாடி இறக்காமல உள்ள இருக்கவங்களுக்கு கேட்கும். நீ என்னடா காரு கண்டுபிடிச்ச முதலாளி மாதிரியே பேசுற. ஆமா எத்தனாவது ரவுண்ட்ல கண்ணாடி இறங்குச்சு? முதல் ரவுண்ட்ல கண்ணாடி இறங்கிருச்சே. அப்ப தெரிஞ்சு என்னை ஏத்தி விட்டுருக்க. இதான் முதலாளி டைமிங். வாடி மாப்பிள, 1 லிட்டர் உலக்கிலே உன் டைமிங் உடைக்கிறேன். உள்ள வாடா. கதிரு கதிரு, ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்து வச்சு, மன்னிச்சுக்கப்பா. ஆள் இருந்த ஒண்ணு ஆள்லாட்டு ஒண்ணு பேச ஒண்ணு கேவலமான புத்தியே தான் இந்த ஊரே காரு துப்புதே. இப்படின்னா பேசாதப்பா, அதுக்கு 2 அடி அடிச்சுக்கப்பா. ஏப்பா அந்த கொலவெறி? ஒண்ணு அடிக்கிறதுக்கு இந்த சவுத்துல ஒண்ணு கடிச்சு போல. அதுக்கு நீ என்ன அடிச்சிருக்கலாம். என்னது நம்ம முதலாளிய படுக்க வச்சு மண்டையில ஒண்ணு கடிப்பீங்க? லா 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 லா. டேய் உலகத்திலே ஒண்ணுக்கு எக்கோல் அடிச்ச ஒரே ஆள் நீ தான்டா. அதை விடு, இந்த நாயடி பேடு தெரு தெருவா ஓட விட்டு அடிச்சேன்னு சொன்னது பொய். பொய் சொன்னி கழுத மாதிரி வளர்ந்துருக்கே, பொய் சொல்ல வைக்கமா இல்ல? ஏ கதிரு, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, இதுக்காக ஒரு முதலாளின்னு பார்க்காம. யாருக்கு யார் முதலாளி? யாருக்கு யார் முதலாளி? நான் ஆசைப்பட்டதுக்காக ஒரு பழைய பேக் எடுக்க புது கார் கொடுத்து அனுப்பிச்சு விட்டாரே, அவர் முதலாளி. இப்போ ஒன்னு கேட்டு போலயே, உன் பழைய ட்ரௌசரை காணா போடு, அதை தேடுறதுக்கு எங்க ஐயா உருப்படாத அந்த அரப்பாடி வண்டியை ஃப்ரீயா கொடுப்பாரு. டேய் இப்படி பேசிறே, கம்பி என்ன வச்சிருக்காடா? அப்படியா? யோ உன்னை எல்லாம் ஒரு தா எப்படியா பெத்தா? வேணும்னா என்ன தாறு தாரா கிளி, உன் கால நடக்கிற செருப்பு கழட்டி அடி. அந்த உத்தமிய மட்டு ஒரு வார்த்தை தப்பா பேசாது. மீண்டும் இந்த மண்ணில் வந்து வேண்டுமே, வாழ்க வாழ்க மாறி.
என்ன மன்னிச்சிருங்க முதலாளி. கார் இடிச்சப்ப பணத்தை கேட்டு அவ்வளவு அளப்பறைய கொடுத்த, இப்ப எதை கேட்டாலும் அமைதியா வர. ரொம்ப பேசினா உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொன்னாங்க. இப்படி நடிச்சாலும் எனக்கு பிடிக்காது. அம்மா கார ராக்கெட் மாதிரி ஓட்டுவேன்னு சொன்னியாமே. வேகமா போனா உங்களுக்கு பிடிக்காது சொன்னாங்க. இப்படியே போனா காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போய் சேர முடியும். ஏய் நிறுத்து, நான் நடந்தே போய்க்கிறேன். ஏங்க வேகமா போச்சுன்னா போயிட்டு போறேன், அதுக்கே கோபப்படுறீங்க? இப்ப பாருங்க நம்ம ஸ்பீட. ஐயோ கொஞ்சம் மெதுவா. இப்ப சொல்லுங்க எப்படி நம்ம ஸ்பீடு? என்னங்க பேச்சே காணோம்? ஐயோ ஆளே காணோம். எங்க போயிருப்பாங்க? நீங்க இப்ப முன்னாடி வந்தீங்க. வெம்பக்கோட்டை ரோட்ல ஒரு யூ டர்ன் போட்டியே. அப்போ யோ போனா அப்படி வந்தா இப்படியா? நல்ல ஆள். ஏய் காலேஜுக்கு போகாம தியேட்டருக்கு கூட்டிட்டு வந்திருக்க. இன்னைக்கு உங்க காலேஜ் லீவ்னு சொன்னாங்க. அதுக்கு இது வரைக்கும் நீங்க தியேட்டர்ல சினிமா பாத்திரம் கேள்விப்பட்டேன். அதான் அந்த கேப்ல படத்தை காட்டலாம்னு கூட்டியாங்க. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அது வந்துங்க. சீக்கிரம் படி படம் போட்டாங்க வா. ஏ என்ன நடந்தது தெரியுமா? எல்லாம் நான் சொல்லி தான் நடக்குது. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் உன்னை சந்தோஷப்படுத்த ஒருத்தன் கிடைச்சிருக்கா, அவனை போய் திட்டியே. கதிர் சீக்கிரம் வந்துடு. இத வந்துருங்க வா. எனக்கு பயமா இருக்கடி. பயப்படுற அளவுக்கு இது படல, பதட்ட படாம பாரு. மறைச்சிக்கிட்டே இருக்காங்க. நான் மறைச்சேன், அப்புறம் ஒருத்தருக்கும் ஒண்ணு தெரியாது. பெரிய பிரச்சனை ஆடுண்டி, நான் வீட்டு கிளம்புறேன். ஏய் பேசாம உட்காரு. ஏங்க முழுசா நினைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு எதுக்கு? நீங்க சந்தோஷமா படத்தை பாருங்க, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் பாத்துக்கிறேன். மேடம் அந்த கார் வந்து. ஏங்க மறைக்குதுங்களா? ஹலோ படம் முழுசா தெரிய மாட்டேங்குது, கொஞ்சம் இறங்கி உட்காரீங்களா? மாமா இனிமே நாங்க உனக்கு முழுசா தெரியும் படம், பரவாயில்லையா? பெருசா ஒரே நாள்ல இவ்ளோ செட் ஆயிட்டா? கிட்டா இந்த கருவாயின் டூயேட்டே பாடிடுவானோ? ஹை கமா. கண்ணும் கண்ணும் மோதும் போது காதல் வெறுப்பு பத்திக்குதே, கருப்பு வெள்ள கனவுகளெல்லாம் கற்கலாக மாறிக்குதே. முதன் முதலாக காதல் டூவட் பாட வந்தேனே, முதன் முதலாக காதல் டூவட் பாட வந்தேனே. என் மனதை பறித்தவளே, என் உயிரை குறித்தவளே, உன் பார்வை சாரறிவே, நான் உணர்ந்தேன் தூரறிவே. முதன் முதலாக காதல் டூவட் பாட வந்தேனே, முதன் முதலாக காதல் டூவட் பாட வந்தேனே. வாழும் நாட்கள் சுகமானது, நீ தானே எந்த உலகம் நிஜமானது. உனக்காக வாழும் நாட்கள் சுகமானது, நீ தானே எந்த உலகம் நிஜமானது. பொல்லாத நடிகர் நீதான் பொய்கள் வேண்டாம். உன்னோட நோக்கம் என்ன காரணம் தெரியாதே,
கோபத்தை விடவும் உள்ளம் அழகானது உள்ளே நீ வந்து பார்க்க மனமேங்குது உருவத்தை விடவும் உள்ளம் அழகானது வள்ளி விஷயத்துல இனிமே நாம எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் நமக்கு சாதகமா இருக்கணும். இதுவரையிலும் நீங்க சொன்னதானே நாங்க செஞ்சுட்டு வந்திருக்கோம். அது சரிதான். இப்ப என்ன செய்யறீங்கன்னா, கூடிய சீக்கிரமே வள்ளிக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. அப்புறம் அந்த மாப்பிளைய நம்ம ரூட்டுக்கு கொண்டுட்டு வரத நான் பாத்துக்கிறேன். சரிங்க, அப்ப மாப்பிளைய பாக்குறோம். அதுக்கான வேலையை பாருங்க. சரிங்க, நீ இப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. என்னண்ணே ரொம்ப யோசிக்கிற? அது இல்லடா, வக்கீல் சொன்ன மாதிரி பள்ளிக்கூடு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நம்ம பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போயிடும். அண்ணே, அதுக்கு ஒரே வழி, நம்ம வள்ளிக்கு வரப்போற மாப்பிள்ள ஆம்பளையா இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை, நமக்கு அடங்கி போறவனா இருக்கணும். என்னங்க கண்ணில் தூசி படாம ஒருத்தருக்காங்க, குங்குமத்தை போட்டேன்னு பழி ஏமாறி விடுறதுக்கா? அட, வாங்க போலாம். உடம்பில் எத்தனை நியூட்ரா
கூட படிக்கிற எல்லா பொண்ணுங்க வீட்டுக்கும் ஃபோன் போட்டியாடா? எல்லா அளவுக்கும் போட்டாச்சு, ஒருத்தருக்கும் தெரியல. எங்க போயிருக்கோம்? நான் பொல்லாதவன் பொய் சொல். எங்க இருக்கேன் போங்க. இந்த தலைவன் இருக்கிறான். வள்ளி எங்க போன? எங்கம்மா போன? சொல்லிட்டு போக வேண்டாமா? காலேஜ் கூட இன்னைக்கு லீவ் ஆமே. பா அது வந்து காலேஜ்ல ஸ்பெஷல் கிளாஸ். காலேஜ் பூரா தென்னனே. அப்படியே ஆர்த்தி வீட்டுக்கு குரூப் ஸ்டடிஸ் பண்ண போயிட்டேன். ஆர்த்தி வீட்லயா? அப்புறம் ஏன் உங்க அம்மா அப்படி சொல்லிச்சு? ஏங்க இன்னும் ஏங்க மறைக்கிறீங்க? ஏங்க ஒரு விவரம் தெரிஞ்ச பொண்ண வெளி உலகம் தெரியாம வளர்த்துருக்கீங்க. அதான் காலேஜ் லீவ் ஆச்சு, அப்படியே ரவுண்ட் அடிச்சு சுத்தி காட்டி கூட்டி வந்திருக்கேன். ஏமா வள்ளி, உனக்கு எங்கேயாவது போகணும்னு ஆசை இருக்குதுன்னு எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல? சொல்லியிருக்கலாம். வக்கீல்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் ஃபோனில் பேசியிருந்ததுனால வந்து சொல்லிக்கலாம்னு போயிட்டோம். வந்துட்டோம், சொல்லிட்டோம். சரிம்மா போ, போய் சாப்பிட்டு தூங்க. சரிப்பா. கூட்டு போய் சாப்பிட வை. சரி நானும் கிளம்புறேன். முதலாளி, எங்க பொண்ணை வெளியே கூட்டு போனதே ரொம்ப தப்பு. இதுல நாங்க வக்கீல் கிட்ட பேசினதை வர ஒட்டு கேப்பியோ? சார் ஒட்டு கேட்கறதும் போட்டு கொடுக்கறதும் நம்ம பழக்கம் இல்லைங்க. அதுவும் நீங்க பேசுறது ஒட்டு கேட்கற மாதிரி இருந்துச்சு. இந்த ஊருக்கே கேட்டுச்சிங்க, என்ன பேச சொல்லி போட்டுட்டு. என்ன டேய் சுமார, விடுற நீ போப்பா. நம்பிட்டாங்க, நம்பிட்டாங்க அப்பு. அண்ணா நிறைய இடம் கொடுக்குற, எனக்கு நம்ம சரியா படல. இத்தனை வருஷமா நம்ம வளர்த்த பொண்ணு நம்ம கிட்ட போய் சொல்லிருச்சு. ஆனா இவன் உண்மையா பேசுறா. போ நீ உள்ள போ. எங்கேயோ தப்பு நடக்குதே. பெரியர எங்க போனா? சங்கரன்கோயில். யோ கதவு திறந்திருந்தா தப தப்பு உள்ள வந்துருவியா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஏங்க முதலாளிங்களே அவரை சாமி மாதிரி கும்பிடுறாங்க, அப்ப நமக்கு சாமி தானே? இதெல்லாம் பண்ணி இங்க இருக்கிறவங்களை கவர் பண்ணலான்னு பாக்குறியா? ஜால்ராடியா வேணாங்கள, அடுத்த பங்காதி செவிடார அளவுக்கு அடிக்காத. என்னது இது? காஃபி? அவ்வளவு மரியாதை என் மேல கொண்ட? உனக்கு இல்ல வள்ளிக்கு. பாயா. ஓ மேல வந்து படிக்கிறதுக்கு தான் மேல் படிப்புன்னு சொல்றாங்களா? என்ன ஏங்க எம்புடில இருந்து நடந்துட்டே படிப்பீங்க? இந்தாங்க காபி சாடுங்க. என்னது? அட வாங்க மாட்டீங்க, ஒரு வார்த்தை பேசவும் மாட்டேங்கிறீங்க. உங்ககிட்ட நான் ஏன் பேசணும்? இல்லைங்க நீங்க கோபமா இருக்கீங்க, அதுல குழப்பத்துல இருக்கீங்க. கரெக்டா? பின்னாடி நாலு பேர் சுத்துவாங்க. பரவாயில்லையா? பரவாயில்ல. ஆனா உங்க ஒண்ணு மாதிரி துரோகம் பண்ண மாட்டாங்க. துரோகமா? நான் எங்க பண்ண? பின்ன நான் இருக்கேன், அப்பாவை பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல. அப்புறம் இங்க வந்து உண்மையை சொல்லி எங்க அப்பா என் மேல வச்சிருந்த நம்பிக்கை கெடுத்துட்டியே. நல்லா சொன்னீங்க. நான் உண்மையை சொல்றதுக்கு முன்னாடி உங்க சித்தப்பா எது சொன்னாலும் மண்டேற்ற போலீஸ்காரங்க முதல்ல போன் பண்ணா உங்க நிலைமை ஊ ஆயிருக்கும். ஏங்க கோபப்படாம யோசிச்சு பாருங்க, நான் வரேன். கதிர். என்னங்க? சாரி கதிர், நான் அவசரப்பட்டு தப்பா பேசிட்டேன். பரவாயில்லங்க, நீங்க தானே பேசுனீங்க. காபி சாப்பிடுங்க. அட சாப்பிடுங்க, அப்புறம் கொஞ்சம் சரிங்களே. வெளியே போய்
உனக்கு என்னையா பிரச்சனை? எங்களை வெட்டணும் அவ்வளவுதானே? விட்டு விட்டு சந்தோஷப்படு. உங்களை அன்னைக்கே விட்டு காத்துக்கணும். நாங்க உன் சித்தப்பா தாமா, அவர் உங்க அப்பா. நிறுத்தரா, பெருத்த சப்போர்ட்டுக்கு வர. வள்ளி, அப்பனா நீயா? எங்க அப்பா எப்பயோ செத்துட்டான். சித்தி, இந்த ஆளு நடந்த பெறால் ஊத்தி கழுவுங்க. சித்துப்பா நீங்க வாங்க. ஒரே ஒரு வாய்மா போதும். பெத்த அம்மா இல்ல, கடைசி வாய். இந்த மாதிரி அம்மானு கூப்பிடுறத விட்டுட்டு மாலைன்னு கூப்பிட்டு பழகு. ஏன் தாயி, அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் சாப்பாடு விட்டுறப்ப என் மக வரட்டும், அப்புறம் சாப்பிட்டுக்கிறேங்கிறான். ஓ, அப்படியா சொன்ன? செல்லும் நல்லா சரிங்க. இந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் நாளை கல்யாணம் விட்டுட்டு போறான். ஏன் தாயி, என்ன விட்டு போயிருவேன்? இல்லப்பா, நான் கடைசி வரையும் உங்க கூடவே இருப்பேன், கூடவே இருப்பேன், கூடவே இருப்பேன். அப்பனா நீயா? எங்க அப்பா எப்பயோ செத்துட்டான். போய் வெளிய. கதிர், ஈவினிங் சீக்கிரம் வந்துரு, கோயிலுக்கு போனா வர. இங்க இருக்க வந்திருக்க என் சித்தப்பாங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், போயிரு. வள்ளி, நீ நினைக்கிற மாதிரி அவனுக்கு நல்ல ஒண்ணு இல்ல. நீயும் அம்மா அவனுக்கு கிட்ட சூதானமா இருந்துக்குமா. மகாலட்சுமி மாதிரி வாழ வேண்டிய எங்க அம்மாவ இப்படி ஜட மாதிரி உட்கார வச்சிட்டியே. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இதுக்கு மேல ஏதாச்சும் பேசுன நானே உன்னை கொன்றுவேன். அதுக்கு அவசியம் இல்லம்மா. எப்ப நீ வீட்டுல வச்சு உங்க அப்பா செத்து போயிட்டான்னு சொன்னியோ, இந்த மாதிரி உருக்கமா பேசி என் மனச மாத்த பாக்காத. மறுபடியும் என்னைய அம்மாவையும் பார்க்க வந்த நாங்க செத்துருவோம். எல்லாத்தையும் கேட்டேன். நீ, நான் உங்க பொண்ணோட டிரைவர் தான், கவலைப்படாதீங்க. கோவம் இருக்கிற உங்க பொண்ணு பேசி நான் சேர்த்து வைக்கிறேன். எப்படி? நீங்க நம்பிக்கையோட ஆலவரமேட்ல 4 மணிக்கு வெயிட் பண்ணுங்க, நான் உங்க பொண்ணோட வரேன். தம்பி, என் பொண்ணு வரல. அவங்க வரேன்னு சொன்னாங்க, நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். தம்பி, என்ன சொல்றீங்க? இன்னும் 5 நிமிஷத்துல சாக போற உன்னை பார்த்து அவன் என்ன பண்ண போறான்? ஏய், யாரா நீ? யார் நீ? எதுக்காக இத்தனை வருஷம் ஜெயில இருந்தியோ அதை நினைச்சு பாரு, அதுல நான் தெரிவேன். அம்மா, நல்லவங்க கூட தான் இருப்பேன்னு நினைச்சேன், ஆனா நல்லவங்க கூட மட்டும்தான் இருப்பேன்னு நீ காட்டிட்ட.
ஸ்ரம் ரத்னாவதம் சசாந்தபலம் தியஜேத் வர்ணம் மகராசனம் யஜ்ஞோபவீதம் பரமம் பவித்ரம் பிரஜாபதே சகஜம் பரஸ்தாதம் ஆயுஷ்யம் அக்ஷயம் பிரதமந்த சுகம் இப்பெல்லாம் கையெடுத்து கும்பிடுற சாமி கூட கை விட்டுறது. ஆனா நீ எங்க அண்ணனை கொன்னுருன்னு சொன்ன ஒரே வார்த்தைக்காக கொலை செஞ்சிருக்க பாரு. இதுதான் என் விசுவாசங்கிறது. இதை வேணான்னு சொல்லாம வாங்கிட்டு இந்த ஊரை விட்டு போயிரு. ஏன்னா எங்க அண்ணன் கொலை விஷயம் நமக்குள்ளேயே இருந்துட்டு போட்டோம். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா நம்ம மூணு பேருக்குமே பிரச்சனை. முதலாளி காசுக்காக கொலை பண்றவன் தான் கஷ்டம் வரும்போது காட்டி கொடுப்பான். நான் அப்படி இல்லை. அதுல பாக்கதுரு இல்ல முதலாளி. எங்கிருந்தோ வந்து என்ன ஆதரிச்சு வேலை கொடுத்த உங்களுக்காக என்ன வேணாலும் கஷ்டப்படுவேன். என்ன நம்புங்க முதலாளி. நான் ஆசைப்படுறதெல்லாம் கடைசி வரைக்கும் உங்க கூட இருக்கணும் தான். அதுக்கு சொல்லல. சாவி கொடு. எப்பவும் போல வண்டி ஓட்டு. என்னென்ன ஆச்சு உனக்கு? கர்ணனை நான் புராணத்துல தான் படிச்சிருக்கேன். இப்ப தான் நேர்ல பாக்குறேன். அதை வந்தாண்டா ஒரு பாட்டு பாடு. உசுரே போகுது, உசுரே போகுது, நீ கொஞ்சம் பால பீச்சையிலே போங்க. எனக்கு இந்த பாட்டு பிடிக்கல. நீங்கள ராவண இல்ல ராமன். அப்படியா? கிளி மாஞ்சாரோ, கண்ண கூலி மாஞ்சாரோ, மலை கனி மாஞ்சாரோ, யாரோ யாரோ, எப்படி? நல்லாதான் இருக்கு, ஆனா பல்லதான் வளர்க்க மாட்டீங்க. ஏன் அப்படி பேசுற? உன் பக்கத்துல வரும்போது கோமிய வாசனை அடிக்குது. நான் எனக்காவது சொல்லிருக்கேனா? போ, உன்னை பிடிக்கல எனக்கு. இப்ப எப்படி ஏறி இருக்கு? நான் கரவைய சொன்னிச்சாச்சி, நீ பாட்டுக்கா தப்பா நினைச்சுக்கிறாம. ஐயோ, டேய் யாராவே இங்கிட்டு பள்ளி கொண்டா பெருமாள் மாதிரி படுத்து கிடக்குறது யாரா? முதலாளி நான் தான் முதலாளி. கோச்சுக்கிறாய் முதலாளி? இந்த வரேன், இந்த வரேன், இந்த வரேன், இங்க வரா. இங்க பாரு சேச்சி, அவர் கையத்தான் பிரிப்பாரு, காதல பிரிக்கவே மாட்டாரு. பச்சை குழந்தை இன்னும் பாலூத்தி வளர்த்தே, பால குடிச்சுட்டு பாம்பாக கொத்துதடி. தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம், புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி. நாளைக்கு ரெண்டு பேரும் டிசிமிஸ். உட்கார். பள்ளி வா போலா. மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா? காஃபி குடுமா? ஐயோ, காஃபி ரொம்ப அல்பமா இருக்கா? நான் தான் ஃபர்ஸ்ட். அடே இதுயா? அப்புறம் எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? இல்லைன்னா விட்டுருவீங்களா? இது சந்தோஷம் வர வரைக்கும் விட மாட்டீங்களே. ஐயா, உங்களை உறவுக்காரங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு நாங்க தான் ஏன் பெருமைப்படணும்? எப்ப நீங்க ஒரு நல்ல முடிவெடுத்து சொல்லி அனுப்பிச்சீங்களோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சுங்கய்யா. ஐயா அவங்க என்ன சொல்றீங்களோ அதுபடி நடந்துக்கிறோம். ஐயா கரகம் ஆட சொல்லுவார், ஆடுவீங்களா? எல்லாத்தையும் நீங்களே பேசுறீங்க, மாப்பிள பேச மாட்டாரா? மாப்பிள எந்த அம்மா கை வளருது. சும்மா இருமா. என் பெயர் இளங்கோ வாசுதேவன். என்னை எல்லோரும் ஈனாவானா என்றே அழைப்பார்கள். என் அப்பாவின் பெயர் முத்துசாமி, அம்மாவின் பெயர் குணவதி அம்மாள். மூணா குணாவாகிய என் அப்பாவும் அம்மாவும் வரும்பொழுது பெண்ணை பார்க்க கூடாது என்று சொல்லி அழைத்து வந்தார்கள். ஆனால் ஒரு சிறு தவறு நடந்து விட்டது. நான் பெண்ணை ஓர கண்ணால் பார்த்து விட்டேன். ஆகவே அனைவரும் என்னை மன்னிக்கவும். மேலும் எனக்கு இங்கு பேச வாய்ப்பளித்த இந்த ரோஸ் கலர் ஷர்ட் போட்ட அண்ணனுக்கு நன்றி.
இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அடுத்து ஜானி ஜானி எஸ் பாப்பா சொல்லுப்பா. தம்பி கொஞ்சம் வெகுளியா வளர்ந்துருக்கா. ரொம்ப சந்தோஷம். கூடிய சீக்கிரமே கல்யாண தேதி குறிச்சிட்டு சொல்லி அனுப்புறேன். சரிங்க. அப்ப நாங்க கிளம்புறோம். முதல் மழை இன்னை அழைத்ததே முதல் கபை அம்மா. ஐயோ, இங்க என்ன பண்றாங்க? ஹலோ ஹலோ, மைக் டெஸ்ட் 1 2 3. என்னங்க கல்யாணம் பொண்ணு, இங்க தனியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ, கட்டிக்க போற மாப்பிள்ளை பத்தி கனவு காங்குறீங்க, கரெக்டா? என்னங்க கல்யாண பொண்ணு முகத்துல கலையே காணோம் கவலையா உட்காந்துருக்கீங்க? புரிஞ்சிருச்சு, வரப்போற மாப்பிள்ளைட்ட முதல்ல என்ன வார்த்தை பேசலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க, கேட்டுதானே? எரிச்சல கலப்பாத கதிர், முதல்ல இங்க போறியா? ஐயோ, பேச வேண்டிய இடத்துல பேசாதீங்க, இங்க வந்து குமருங்க. கடைசியா ஒண்ணு சொல்றேங்க, படிக்காத மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணா அண்டர்ஸ்டாண்டிங் தான் மிஸ் ஆகும், ஆனா பிடிக்காத மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணா வாழ்க்கையே மிஸ் ஆயிடும். நிஜமாவே அந்த மாப்பிள்ளை உங்களுக்கு பிடிக்கலதானே? செத்து தொலடி. நல்ல நாளே கிடைக்க மாட்டேன்றது. நான் சொல்ற குறிச்சுக்கோ. வர்ற புதன்கிழமை அன்னைக்கு நிச்சயதார்த்தம், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கல்யாணம். ஐயா ஐயா ஐயா, உங்க பொண்ணு மாப்பிள்ள பிடிக்காம கேட்டு குஸ்தா இங்க நாள் குறிக்கீங்களா? ஐயா அம்மா, காப்பா தம்ம இங்க எதுக்கட வந்த? மல்லி 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 மல்லி, ஏமா இப்படி பண்ண? ஐயா பயப்படாதீங்க ஐயா, தண்ணி எல்லாம் எடுத்துட்டோம், நல்லா இருக்காங்க. நீ இல்லாம எப்படி எங்களால இருக்க முடியும்? விருப்பம்ாங்க பாப்பா வீட்டு கூட்டு போட. நீ இருப்பாங்க என்னடா வெளியில சேச்சி கிடைச்சிட்டாரு, பௌமானத்துல போறியா? அவன் புருஷிய கேரளாவில பெரிய செய்வன கரண்டி, அவனுக்கு துவாயில கூட பிரான்ச் இருக்கு. டேய், இன்னமே அவனோட நீங்க சேந்திய, அவன் நிலைமைதான் உங்களுக்கு. போகடா. சரிவா. சாடி பால் கிடைக்கல வச்சு ஒண்ணு பண்ணல முதலாளி. புரிஞ்சிருச்சு, போலாமா?
வேலையை விட்டு தாண்டா தூக்குனி, அதுக்கு இந்த பண்ணையவே காலி விண்ணிட்டு புரியலடா. நல்லா இருங்கடா. உனக்கெல்லாம் ரஜினிகாந்த் பாட்டு. ஐயோ, எப்படி செய்வதடா? மறுபடியும் நீங்களாவே ஆமாங்க, ஒருவேளை நீங்க கிணத்துல குதிக்கலனா அழகான வெள்ளக்கொக்கு மாதிரி இருக்கிறவங்க பக்கத்துல அசிங்கமான அண்டங்காக வச்ச மாதிரி இருக்கும் ஜோடி பொருத்தம். கது, பொண்ணுங்க பொதுவா நிறத்தை பாக்குறத விட குணத்தை தான் பாப்பாங்க. அடங்க அக்கா மாக்கா, என்ன மாதிரி கருப்பா இருக்கிற மாக்கா, ஏன் கலரான ஃபிகர் முன்னாடி கான்ஃபிடண்டா சுத்துறீங்கன்னு இப்பதான் தெரியுது. இப்ப சொல்லு கதிர், எனக்கு ஜோடியா வரப்போற அந்த அண்டங்க அக்கா யாரு? பேர சொன்னா அர்ச்சனை பண்ணிடுவேன். வந்துட்டாளே, சமாளிக்கலாம். இப்படி 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 எப்படி சொல்றது? அங்க பாருங்க, அங்க ஓடுது பாருங்க, அந்த அண்டங்க தான் ஓடுது. அதேதான் கருவாயா, அந்த அண்ணங்காக்க நீ தான் எனக்கு தெரியும்டா. வருது புலி வருது, உன்னை கடிச்சு தின்ன புலி வருது. புலி வருது புலி வருது, உன்னை கடிச்சு தின்ன புலி வருது. நரி வருது நரி வருது, உன்னை உரிச்சு தின்ன நரி வருது. மாட்டிக்க மாட்டு நீதாத்தில் மதக்குறைய நிவருக்காதே, ஆன்மை என்றுமே உன்னிடம் தோற்காதே. புலி வருது புலி வருது, உன்னை கடிச்சு தின்ன புலி வருது. காதலில் பொய்யோ வேணும், இறக்கமே எனக்கு இல்ல, அன்புதான் இருக்கு உள்ள. Okay.
கடிச்சு தின்ன புலி வருது நரி வருது நரி வருது உன்னை உரிச்சு தின்ன நரி வருது மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள் யாரு நம்ம ஊர்ல வெள்ளையும் சொல்லையுமா சிங்கம் என்ன தெரியல உனக்கு ஏ கதிரு என்ன கண்ணே குசுது பல பலன்னு இருக்க நான் ஒன்னும் பழைய கதிரில சரி இப்ப ராஜலிங்கம் மகாலிங்கத்தோட ஒரே மருமகன் கதிர கவுத்திட்டியா இப்ப பாரு கதிர் இந்த ஆங்கிள் பார்க்கும் போது அப்படியே சின்ன கவுண்டர் மாதிரி இருக்கு ஐயோ ஐயோ இந்த அப்படி இந்த வச்சுக்க கொடு கொடு பழமா கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே கண்ணு பட போகுது அப்படியே நில்லு இந்த ஆங்கிள் பார்க்கும் போது எப்படி இருக்க தெரியுமா எப்படிங்க நாட்டாம மாதிரியே இருக்கு இந்த அப்படி ஆமா சரி இந்த கதிர் ஃப்ரண்ட் ஆங்கிளா எப்படி இருக்கா ஐயோ ஃப்ரண்ட் ஆங்கிளா சொன்னா அவர் ரொம்ப வருத்தப்படுவார் இருந்தாலும் சொல்றேன் எஜமான் மாதிரியே இருக்க ஆளு மூஞ்சி பாரு எல்லாருக்கும் அதே நினப்பு என்ன கதிர் என்ன கதிர் பேக் ஆங்கிள் எப்படி இருக்க ஐயய்யா பின்னாடி ஆங்கிள்க்கெல்லாம் என்ன படமே எடுக்கல போ 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 படத்தை பார்த்து காசு வாங்கி இவ்வளவு போல் இருக்க காசை புடிட்டு போறேன் நீ காசுக்காக போய் சொல்ற எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படியே நினைக்கிற அங்க பாத்தியா யூத் புள்ள ஒரு கிளை வருது பாத்தியா ஆமா அதுட்ட கேக்கலாமா கேட்டுருமே எங்க வாத்தா ஹாய் மாட்டே கேளுமா கம் ஆன் சின்ன கவுண்டர் சொல்லி வச்சிருக்கேன் கரெக்ட்டா சொல்லு உனக்கு காட்டன் பிரியாணி வாங்கி தரேன் போ 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 என்ன உத்து பாத்துக்கிட்டே இருக்க சொல்லு பாட்டி ஏன் செல்ல பாட்டி சொல்லு ஐயோ ஊருக்குள்ள பூச்சாண்டி வந்துட்டா பிள்ளைங்க ஒழிச்சு இது சரிப்பட்டு வராது ஒரே ஒரு ஜோக்கர் இருந்தா கேட்னே டேய் அண்ணன் தம்பியா இருந்தால ஆட்டத்துல கரெக்ட்டா இருக்கணும்டா ரங்க கட்டிராத அடிச்சு காட்றேன் பாருங்க என்ன பா இது வேஷம் நீங்க வேஷம் சொல்றீங்களா ஒரு நாள் ஊர்ல வெள்ளஞ்சோல்மா சுத்துறதுக்கு பூச்சாண்டிட்டாங்க இதுல வேற கடைசி வரைக்கும் உங்க பக்கத்துல இதே கோலத்துல மாப்பிள்ளை எப்படி நிக்கிறது நம்மளால முடியாதுங்க முடியாதுங்க டேய் ஊர்க்காரங்க என்னமோ நினைச்சிட்டு போகட்டும் என் பொண்ணு கிட்ட செலக்ட் ஆயிட்டீல்ல அது போதும் டேய் கதிரே இதுவரையில நீ நடந்துகிட்டது முக்கியம் இல்ல இனிமே எங்க டீலுக்கு எப்படி ஒத்து போவேங்கறதா முக்கியம் நான் சொல்றது கேளு கல்யாணம் முடிச்ச கையோட நீ என்ன பண்றனா போடுங்க நீங்க மாமங்க அதுக்கு மேல எதுவும் சொல்ல கூடாது அதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும்னு எனக்கு தெரியுமே இவ்வளவு நாள் நீ எங்க கூட இருந்திருக்க நாங்க எதுக்காக வாழ்றோம்னு உனக்கு தெரியும் இல்ல புரிஞ்சிருச்சு முதலாளி இன்னொரு வார்த்தை சொல்லுங்க அவ அப்பனை போட்டு தள்ள மாதிரி பொண்ணையும் போட்டு தள்ளிடுறேன் டேய் அது தெரியாம தான் இத்தனை நாளா நாங்க பொண்ணை வளர்த்துக்கிட்டு இருக்கிறோமா அப்ப எப்படி செய்வோம் நாளைக்கே ஊரை கூட்டி நான் தான் மாப்பிள்ளை சொல்லுங்க ஆனா நான் ஒத்துக்க மாட்டேன் ஏண்டா இவ்வளவு பெரிய சான்ஸ் கிடைச்சிருக்கு கேன பையன் வேண்டாங்கிறானேன்னு ஊருக்காரந்தப்பா நினைக்க மாட்டேன் நினைக்கட்டும் முதலாளி நினைக்கணும் இதையே சாக்கா வச்சு வீட்டோட மாப்பிள்ளையா வாழ்றதை விட ஆம்பளையா வெளியே போய் பொண்டோட்டோட வாழ்வேன்னு உதாருக்கு சவால் விடுவேன் ஒரு குண்டுமணி கூட வேணாம் எனக்கு கதிர தான் வேணும்னு உங்க பொண்ணு வாயால சொல்ல வச்சு கல்யாணத்தை கச்சிதமா முடிப்பேன் அடே அடே யாரா நீ எங்களுக்காகவே பிறந்த மாதிரி இருக்கடா ராசா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை முதலாளி நான் கடைசி வரைக்கும் உங்க கூடவே இருக்கணும் ஆனா ஒரு சின்ன விண்ணப்பம் என் கல்யாணம் நம்ம இசைக்கிம்மன் கோயில நடக்கட்டுமே மண்டப செலவு மிச்சம் தானே டேய் அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கேடா உன் ஆசைப்படியே நடக்கட்டும்டா இந்தாங்க நீங்க கேட்ட ஜோக்கர் அண்ணே டிக்னே சில சமயம் ஜோக்கர் கூட ஹீரோ ஆயிருதுனே என்னாச்சு கோபால் ஒன்னும் ஆகல இன்னமேத்தே ஆக்க போறேன் ஐயோ நீங்கள் முதலாளி நான் தொழிலாளி போது ஒரு டிவரன்ஸுக்காக முதலாளின்னு ஒதுங்கி இருந்தது இன்னமேல முதலாளி தொழிலாளி ஒண்ணுதே நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து இண்டஸ்ட்ரியை ஸ்டேக் இல்லாம நடத்துவோம் ஐம்பதிலும் ஆசை வரும் ஆசையுடன் பாசம் வரும் எதில் அந்த ரங்கம் கிடையாதம்மா முதலாளி நான் என் கல்யாணம் பத்திரிக்கை வைக்க வந்தேன் வர வெள்ளிக்கிழமை எனக்கும் வள்ளிக்கும் கல்யாணம்
குடும்ப சேர்ந்து பண்ணீங்க? ஐயோ என்னது, நடக்கணும் நடக்கணும் நடக்கணும். பாய் பவ்வியம்மா பத்திரிக்கை கொடுக்க வந்தாலும் பேசிக்கா பைட்டுங்கிறத நிரூபிச்சுட்டு போறானே. சரி வா. அநியாயமா முடிந்து விட்டது. அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா? சருத்தேன். நீங்கள் வேஸ்ட் கோபால், வேஸ்ட். நான் ஒரு ராசி இல்ல ராஜா, என் வாசத்துக்கு இல்லை இதுவரை ரோஜா. வணக்கம் ஐயா. கும்பிடுறையா? கும்பிடுறையா? கும்பிடுறது. வாங்க வாங்க, உங்க காலடியை வீட்டுல பண்ணும் ஐயா. வாங்க வாங்க வாங்க. என்ன விசுவாசம், வீதி வரைக்கும் வந்துருச்சு. பின்ன இருக்காதா? எல்லாம் ஐயா தானே. அது இல்லனா இது இல்ல. சும்மா அவர் வாராதையா? எது சொன்னாலும் கூச்சப்பட மாட்டேங்கிறாரு பாருங்க. தானே எம்எல்ஏ ஆக முடியும். உட்காருங்க. அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, வள்ளிக்கு கல்யாணம். அப்படியே பத்திரிக்கை கொடுத்துட்டு போனான்னு வந்தோம். இதுக்கு எதுக்கு இவ்வளவு தூரம் வரணும்? வாடான்னு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா வீடு தேடி வந்திருப்பேன். நான் அப்பவே சொல்லல இங்க வரது வேஸ்ட்னு. வாங்க வீடு போயிட்டு வாடான்னு சொல்லி கூப்பிடுவோம். அப்பெல்லாம் ஒரு டாக்டர், இப்ப எம்எல்ஏ. வீடு தேடி வந்து கொடுத்தா தானே மரியாதை. கண்டிப்பா எங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்துடணும். பாருங்க கூட்டம் இருக்கும், மைக் இருக்காது, பரவாயில்லையா? என்னங்க இது? வாடா பட்டுமா எம்எல்ஏ. வரோம். ஐயா வணக்கம். வணக்கம். நமஸ்காரம். என்ன சாமி பார்க்கவே முடியல? கஷ்டம்னு வர்றப்ப நீங்க பாத்துக்கிறேன். வேலைன்னு இருக்கிறப்ப நாலு ஊருக்கு கோயில் குளம்னு போய் தானே பொழப்ப நடத்த வேண்டியது. சரி சரி, வர்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம வள்ளிக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். நீங்க எங்கேயும் சுத்தாம நம்ம வீட்டு வேலைகளை மட்டும் பாக்கணும், சரியா? கண்டிப்பா வந்துடணும். பேஷா வந்துடுறேன். குடும்பத்தோட வந்துடணும். வரட்டுமா? கண்டிப்பா வந்துடுறேன். ஐயா என்னும் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவா, அந்த விஷயத்துல ஆண்டவ உங்களுக்கு பொருத்தமான மாப்பிளை தான் கொடுத்திருக்கார். என்ன சாமி பத்திரிக்கையா பிரிக்கல, அதுக்குள்ள வாசிக்க ஆரம்பிச்சுட்ட? தெரிஞ்சுதான் சொல்றேன். என்னடா இது, சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் முத்துவேலையா போட்டோ வச்சு திதி கொடுக்கறாளேன்னு மனசு உறுத்திண்டே இருந்துச்சு. இப்பதான் உண்மை தெரியறது, மாப்பிள்ள உங்களுக்கு சொந்தம்னு. அண்ணே பத்திரிக்கை கொடுக்கறத நிறுத்திட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல முதலாளி, நான் கடைசி வரைக்கும் உங்க கூடவே இருக்கணும். வேண்டாம், ஒரு வீடு விடாம எல்லாத்துக்கும் கொடு. மாமாவும் பொண்ண கொடு, ஆமா நீ சொல்லி கொடு. ஏய் மாமாவும் பொண்ண கொடு, ஆமா நீ சொல்லி கொடு. தன நானே நான் கதிரே. நீ போய் வண்டியை துடைக்கிற? நான் தானங்க துடைக்கணும். இனிமேல நீ டிரைவர் இல்லப்பா, இந்த வீட்டு மாப்பிள. மாப்பிள்ன்றது புதுசா வந்த உறவு, அதுக்காக பழச மறக்கலாமா? இல்ல மாப்பிள, மறந்தது நீ இல்ல கதிரு, நாங்க தான். ஐயா நீங்க சொன்ன மாதிரி முத்துவேல் சம்மதியை இடிச்சிட்டோம் ஐயா. மண்ணுக்குள்ள போஸ்டம் யாரும் மறக்கிறது இல்ல முதலாளி, நிறைய பேர் அவங்க நினைவாவே வாழ்ந்துருக்காங்க. இடிக்கவில்லையா நீ? இல்ல முதலாளி. சரி பரவாயில்ல, இடிச்சுடு இப்படிச்சுடு. அண்ணே இவ அடிக்க மாட்டானே, விட்றா. வேணாம் வேணாம் முதலாளி, வேணாம் வேணாம். செத்தவங்க சாமி மாதிரி, சமாதி கோயில் மாதிரி இந்த கோயிலை இடிச்சாங்க முதலாளி. நல்லா பேசுறான்டா இவன். அப்போ
முத்துவேல் உனக்கு சாமி. சாமிதான், சாமிதான். டேய், இந்த நாயை இழுத்துக்கிட்டு போய் அனாத படமா இங்க தூக்கிறீங்கடா? யாருகிட்ட? இவ்வளவு கூட்டத்துல நமக்கு ஒரு ஜோடி கிடைக்க மாட்டேங்குது. சரியா மந்திரம் சொல்றீங்களான்னு பார்த்தேன். மாப்பிளைய கூப்பிடுங்க. மாப்பிளை மாப்பிளைய அழிச்சுட்டு வாங்க. கூப்பிடுறேன், கூப்பிடுறேன். மாதிரமா இப்ப வந்துருவேன். வரட்டும் போ. ஐயா, முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சா? மாப்பிளைய கூட்டு வர சொன்னாங்க. போய் கூப்பிடு. மாப்பிளை எங்க? என் பாக்கெட்ல இருக்க. போயா, போய் பாரியா, என்கிட்ட வந்து கேக்கு. என்னடா சொல்றீங்க? எல்லா இடத்துலயும் தேடிட்டோம், மாப்பிள்ளை எங்கேயுமே காணோம்யா. இங்க ஓடி போயிட்டான்னு பேசிக்கிறாங்கய்யா. ஏய், இது எங்க பொண்ணு கல்யாணம் மட்டும் இல்லடா, எங்க குடும்ப கௌரவம். ஏய் இறா, எங்கேயாவது இருப்பாரு, போய் தேடி பாருங்கடா. போப்பா, இருப்பாரு, போ. ஏய் எல்லாம் உட்காருங்கப்பா, உட்காருமா, அம்மா உட்காருமா, உட்காரு. எனக்கு அப்பவே தெரியும் இப்படி நடக்கும். ஐயோ, படுவா இப்படி பண்ணிட்டு போயிட்டானே. ஐயா சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க. உங்க தகுதிக்கு தராதத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒருத்தனை மாப்பிளை இருக்கீங்க. அதான் அவன் தகுதியை காமிச்சுட்டு போயிட்டான். ஆளாளுக்கு பேசி என் பொண்ணு வாழ்க்கைய கெடுத்துறாதீங்கடா. நீ ஒன்னும் கவலைப்படாதமா, நீ ஆசைப்பட்டபடியே எல்லாம் நல்லபடியா நடக்கும். எசக்கி அம்மா, உன் சன்னிதானத்து முன்னாடி எங்க பொண்ணுகள் என்ன நடத்துறோம். அவ சந்தோஷத்துக்கு ஏதாவது பங்கம் வந்துச்சு, நாங்க ரெண்டு பேரும் இதே இடத்துல நாண்டுகிட்டு செத்துருவோம். ஐயா, இப்பவும் ஒன்றும் கெட்டு போகவில்லை ஐயா. நீங்களும் உங்கள் பெண்ணும் சம்மதித்தால் நான் இப்போதே தாலி கட்டுவதற்கு ரெடியாக இருக்கிறேன் ஐயா. போடா லூசு, உன்னாலதான் எங்க பொண்ணு ஏற்கனவே சாக போச்சு, இப்ப திரும்ப வந்துட்டியா? தபார், எங்க பொண்ணு ஆசை நிறைவேறலனா நாங்க ரெண்டு பேரும் நாட்டுக்கிட்டு சாவமே தவிர உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம்டா. கோவப்படாங்கய்யா, உங்க வீட்டு மானம் போயிடக்கூடாதாங்கய்யா. என் பையன் வந்திருக்கான், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கய்யா. ஒரு முடிவுக்கு வாங்க. இந்த லூசு பையனுக்கு போய் கட்டி தரணும் பேசிக்கிறாங்க. என்ன செய்ய போறோம் அப்பா? உங்களை இவ்வளவு தூரம் கேவலப்படுத்திட்டு போன அந்த கதிரை நான் கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டேன்ப்பா. இந்த கல்யாணத்துல எனக்கு சம்மதம். அப்பாடா, இவனுங்களே ஒரு முடிவு கொண்டானுங்க. இனிமே தள்ளி நின்னு வேடிக்கை பார்த்தா போதும். பவுடு பத்த பிள்ளைய ஒரு லூசு பயலுக்கு கட்டி கொடுக்கறாங்களே, ஐயோ. அவசரப்பட்டீங்களே மகாலிங்கம், டேய் இறங்குங்கடா. என்ன அப்படி பாக்குறீங்க? ஒரு மேஜர் ஆபரேஷன் பண்ணி இல்ல மாப்பிளை அழைச்சிட்டு வந்திருக்கேன். ஏதாவது சிம்டம் தெரியுதா? என்ன செய்யிருக்கு? ஐயோ, மகாலிங்கம் சார் மாப்பிளையாச்சு. வாங்க மாப்பிள்ள, வாங்க மாப்பிள. எங்க போயிட்டீங்க? உங்களை காணாம நாங்க இல்ல, எப்படி துடிச்சு போயிட்டு தெரியுமா? நானும் தான் மாப்பிள, வள்ளியும் தான். வந்து பாருமா. பாக்குறது இருக்கட்டும் சார், முதல்ல மாப்பிளை கொண்டு போய் மணவரையில் உட்கார வைங்க. முகூர்த்தத்துக்கு டைம் ஆகுது இல்ல? சரிதான், வாங்க மாப்பிள, வாங்க. என்ன முதலாளி இப்படி பண்ணிட்டீங்க? உங்க அண்ணன் தண்டபாணியா கொல்ல சொன்னீங்க? நானும் கொண்டேன்.
இன்னும் ரெண்டு கொலை பண்ணாதான் இந்த கல்யாணம் நடக்கும்னு சொன்னீங்க. நானும் ஆசைப்பட்டு போனா அந்த ரெண்டு என்ன விட கேடி போல இருக்கு. என்னையே போட்டாங்க. நல்ல வேலை இவர் என்ன காப்பாத்து. ஏன் பண்ணி இதெல்லாம் முதல்ல என்கிட்ட சொல்ல மகாலிங்க. என்னைக்குமே நான் உங்க கட்சி தான். ஐயா யாரு அவன்? உங்களை போய் கொலகாரன்னு சொல்லிட்டு இருக்கான். ஏய் ஏய் இருங்கப்பா. ஏன் கத்துறீங்க? இப்ப அவர் என்ன சொல்லிட்டாரு? எங்களை கொலகாரன்னு சொல்லியிருக்காரு. அவ்வளவுதானே? சொன்ன கொலகாரன் ஆயிருவோமா? ஏப்பா டாக்டர், இந்த அடிபட்டதுல மண்டை மூளை எதுவும் குழம்பு போயிடலையே. இருக்கலாம். நான் தெளிவாதான் வந்திருக்கேன். மகாலிங்கம் யாரு, ராஜலிங்கம் யாரு, இவங்க என்னென்ன தப்பு செஞ்சாங்கன்னு நான் எடுத்து சொல்ல வந்திருக்கேன். நிறுத்து. உள்குத்து அதிகமா இருக்கும் போல இருக்க. அரசியல்வாதியோட மோசமா இருக்கானுங்க. நீங்க வெட்டிக்க வேண்டியதான். ஹலோ, தென்பாண்டி மக்களின் கண் கண்ட தெய்வமே சங்கரன் கோவிலின் இசக்கியம்மா. குழந்தை ஒரு கையிலே, சூலம் ஒரு கையிலே தாங்கிடும் இசக்கியம்மா. எம் குலம் காத்திடும் எண்ணியது ஈடேறும் சிவசுடல என்னையே இசக்கியம்மா. சாதனை படைச்சிடுவான் நீடா. வேதனை நமக்கு எதுக்கு? வேலர அனுப்பியிருக்கான் கூறாளா. மலரால் மனிதனை உறவென உயிரென தொடு தொடு நீ. குணத்தால் பழிகளை நெருப்பென மோதிய சுடு சுடு நீ. உழைக்கிற மனசிருந்தா விதைக்கிற நெல் செழிக்கும். பசிமுகம் பார்த்து போட்டா பந்தி போடு நெஞ்சமடா. பூமிக்கு பாரமடாயே தோழா. ஊருக்கு பாழ
வாழ்கிறவன் சாமிக்கு கிரீடப்பட்டா பாவீர திருகுற தண்ணி கோலமடா வட்டம் கட்டி ஊரு சனாசு தீர பல பாரு அட எங்க ஊரு விழா போல எங்கும் இல்ல கேளு வட்டம் கட்டி ஊரு சனாசு தீர பல பாரு அட எங்க ஊரு விழா போல எங்கும் இல்ல கேளு என்னம்மா சொல்லுமா பையனோட அப்பா பேர் என்ன உன்னதாம்மா பையனோட அப்பன் பேர் என்ன பேர் சொல்ல கூச்சி மாறுச்சுனா ஒண்ணு செய்யுமா முருகனா இருந்தா பழனி மலைன்னு ஐயப்பனா இருந்தா சபரிமலை இப்படி ஜாட மாடையா சொல்லு நானா புரிஞ்சுக்கிட்டு எழுதிக்கிறேன் அட சொல்லுமா தம்பி நீயாவது சொல்லுப்பா ஏமா எம்பிட்டு நேரமா கட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு வேற வேலை இல்லை வெளியில போமா அடுத்து வாமா அம்மா அப்பாவும் வந்திருந்தா என்ன ஸ்கூல்ல சேர்த்திருப்பாங்கல்ல ஏமா நம்ம அப்பா வீட்டுக்கே போக மாட்டோம் சொல்லுமா கதிரே நம்ம கட்டின கோயிலுங்கிறதுக்காக நாம பூஜை பண்ண முடியாது சாமி தூரம் நின்றுதான் கும்பிட்டுக்கணும் பெரிய ஆளானதும் உனக்கே புரியும் அப்பா வந்ததும் சொல்லி இதை விட பெரிய ஸ்கூல்ல சேர்த்து விடுறேன் சரி சாமி வாங்க கதிரே கதிரே என் சாமி ஏய் எப்பா இங்க வாங்க என்னப்பா அப்பா வந்திருக்கல்ல ஏன் அம்மா பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கேன் என்னாச்சு போங்கப்பா நீங்க மட்டும் என் பேரை சொல்லி கூப்பிடுறீங்க அம்மா உங்க பேரையே சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க இனிமே எந்த பைய கேட்டாலும் தைரியமா சொல்லு எங்க அப்பா பேர் முத்துவேலுன்னு என்ன எங்க சத்தமா சொல்லு என் பேரு கதிர்வேலு எங்க அப்பா பேரு முத்துவேலு அட சாமி நீதாண்டா எங்க அப்பா பலகாரம் எங்க அப்பா கொடுத்தது திரும்ப கொடு இந்தாங்க ஏய் படவா பாரு சரி வாங்க சாப்பிடலாம் ஆமா அவ்வளவு பெரிய அரண்மனை இல்ல சோறு போட ஆள் இல்லாம தான் இந்த வீடு தேடி வந்திருக்கேன் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி வாழ போறது தெரியல இப்ப நான் என்னங்க சொல்லிட்டேன் நீ இனிமே எதுவும் சொல்லாத நான் சொல்றத மட்டும் கேட்டா போதும் போதும்டா சாமி இனிமே என்னால நீங்க எந்த கஷ்டமும் படக்கூடாது என்ன பேசுறீங்க எங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து எந்த குறையும் இல்லாம தானே பாத்துட்டு இருக்கீங்க குறை வசதியில வந்தா பரவாயில்ல என் பிள்ளையோட வாழ்க்கையில இருந்து நிக்குது பத்மா அந்த வாத்தியார் உங்களை யாரும் தெரியாம என்கிட்டயே தப்பா பேசினப்போ நான் எப்படி துடிச்சிட்டேன் தெரியுமா தயவு செஞ்சு சொல்றேன் நம்ம பிள்ளைய அப்பன் பேரு தெரியாத தப்பான பிள்ளைய வளர்த்துறாது என் மனசையும் புரிஞ்சுக்க பத்மா என்ன உலகமே சொந்தம் சொன்னாலும் நீங்க ரெண்டு பேரும் தானடா எனக்கு உலகம் எதையதையோ யோசிச்சது வரைக்கும் நீங்க தனியா வாழ்ந்தது போதும் இனிமே நம்ம கடைசி வரைக்கும் ஒன்ன வாழணும் முடிவெடுத்துதான் உங்களுக்கான உரிமையை சட்டப்படி எழுதி வாங்கிட்டு வந்திருக்கேன் பத்மா உண்மையை சொல்லணும்னா என் கண்ணில் பார்வையை விட உங்களை பத்திர கனவு தான் அதிகமா இருக்கு வந்து சேர்ந்துருக்க மாட்டேன்னு சொல்லலாமா இனிமே நீங்க சொல்றது மட்டும்தான் செய்வேன் பத்மா நீ தான் என் பொண்டாட்டி கதர் தான் என் பையன்னு நாளைக்கே ஊரை குட்டி சொல்றேன் ஏன் சாமி அத்த மாலை கட்டிக்கிறியா சரிங்க அத்த ஆடி சாசம் தடவாவி ஆத்தால விட்டுட்டு அத்தக்கிட்டே போயிருவே போல இருக்கு ஏய் வள்ளி இங்க வாடி ஓடுங்க ஓடுங்க என்ன மாமா ஏ உட்காரு ஏன் மகை கதிர கல்யாணம் பண்ணிக்கிறியா வேண்டாம் மாமா அவன் கருப்பா இருக்கான் ஆடி பாவி அப்புறம் வேற யார கல்யாணம் பண்ணிக்க போற நான் உங்களையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்னயா எதுக்கு நீங்க தான் செவப்பா குண்டா அழகா இருக்கீங்க ஆடி பாவி எனக்கு சக்கரத்தே வந்து போல இருக்கு கண்டிப்பா வருவேன் ஏ பாரு மனசுக்குள்ள வச்சிருந்த ஒரு நல்ல விஷயத்த ரொம்ப நாளா உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன் சொல்லுங்க மாமா மாப்பிள்ள எனக்கு கல்யாணமாயி 5 வயசுல ஒரு மகன் இருக்கான்
என்னமாமா சொல்றீங்க? சத்தியமா சொல்ற மாப்பிள்ள, அன்னைக்கு அவ இல்லனா இன்னைக்கு நான் இல்ல. ஊரறிய தாலி கட்ட வான் எம்புட்டோ கூப்பிட்டு பார்த்தேன். அந்தஸ்துலயும் வசதிலையும் குறைஞ்சேன் தானாதையே. ஊரறிய கூட்டிட்டு போனா உங்க கௌரவம் கெட்டு போயிடும்னு சொல்லிட்டு பட்டு நடந்துட்டா. அவ கண் கலக்கிறது பார்த்துட்டு என் மனசு கேக்கல. காலப்போக்கில் மாறிடுவோன்னு பார்த்தேன். கிறுக்கு புள்ள இப்ப வரைக்கும் அடம் பிடிச்சிட்டா. இப்படி போனா அப்பன் பேர் தெரியாம என் புள்ள வளர்ந்துருவானோன்னு பயமா இருக்கு மாப்பிள. அதனால நாளைக்கு என் பிள்ளையும் பொண்டாட்டி இங்க கூட்டிட்டு வரலாம் முடிவு பண்ணிருக்கேன். இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, அந்த பிள்ளைய வேற யாரும் நினைக்காம உங்க கூட பிறந்த தங்கச்சியா நினைச்சு ஏத்துக்கணும். என்ன மாப்பிள ஒன்னும் பேசாம இருக்கீங்க? என்னத்த சொல்றது? அதான் எல்லாத்தையும் நீங்களே சொல்லிவிட்டீங்களே. யாரையோ கூட்டிட்டு வந்து தங்கச்சிம்பீங்க, சந்தோஷமா வச்சுக்கோம்பீங்க, அப்புறம் சம்பந்தம் பண்ணிக்கலாம்பீங்க. அண்ணே என்னென்ன இது? எப்பயும் இல்லாம மாமனை எதிர்த்து பேசிட்டு சுமாரா கழுத. இந்த அசிங்கத்தை எல்லாம் கேட்டுட்டு என்ன அம்மன் ஜாமி போட சொல்றியா மாப்பிள? என்ன என்ன மாப்பிள? ஏதோ உசுர பெருசா காப்பாத்தான்னு சொன்னீங்களே, உசுர விட மானம் பெருசுங்க. அண்ணே வேணா தபார் ஒண்ணு மாமனுக்கு ஒத்துப்போ, இல்லைன்னா ஒதுங்கி போயிரு. தப்பா போனவருக்கு எடுத்து சொல்றேன், என்னையா எதுக்கு வரீங்களா? இந்த ஈன பழப்புக்கு நீங்க தயாராயிட்டீங்கல்ல. ஊர்ல அவன் அவங்க அம்மாவை மதிக்கிறத விட உங்களை மதிச்சுக்கிட்டு இருக்கான். இவ பீத்த பையன் எல்ல பேச்சு பேசிட்டு போறான் பாருங்க. அவனே அவங்க ஏதோ கோவத்துல பேசிட்டு போறாங்க. அவன் வேலை போய் பாருங்க. போங்க போங்க. இந்த மானம் கெட்ட பழப்பு நாண்டு கெட்டு சாக்கலாம். தனியா காலை சுத்திட்டு இருக்கும் போதே கட்டி விட தெரியாம இப்ப கழுத்துல வச்சுட்டு அழையிறார். கழுத்தோட அறுத்து போட்டாதான் சரி வரும். என்ன இம்புட்டு கோவம்? யாரு கழுத்தா இருக்க போறிய? உத்தம புத்திரன் உன் அண்ணன் கழுத்தான். யாரு யார் கழுத்தா இருக்கிறது? கொஞ்சம் வெள்ளையும் சொல்லியுமா ஊருக்குள்ள தெரிஞ்ச உடனே நாமதான் எல்லாங்கிற நினைப்பு வந்துருச்சோம். என்னதான் உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாக முடியாது. நாம யாரு? நமக்கு என்ன யோகிதை இருக்கு? யார பத்தி பேசுறோம்? இதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணிக்கிட்டு அப்புறம் வார்த்தையை விடுங்க. ஆமா பெருசா பேச வேண்டாம். யோகியத்தை பத்தி பேசுறதுக்கு உங்க அண்ணனுக்கு அருகதை கிடையாது. பெரிய வீடுனா அரசல் பரசலா சில விஷயம் நடக்கிறது சகஜம்னா. நாலு காசு தூக்கி எறிஞ்சிட்டு தலைமுழுகிட்டு போவாம வாரிசு இருக்கு ஊர் முழுக்க அறிவிக்க போறேன்னு மருந்து கட்டிட்டு நின்னா எப்படி? நான் சொன்னேன் மாமா காலை பாதுகாக்குதுன்றதுக்காக செருப்ப தூக்கி தலையில வச்சு ஆடுறது தப்புன்னு கேட்கலையே. கூட பிறந்தவன் நீயாவது போய் சொல்லு. உரைக்குதான்னு பாப்போம். அந்தஸ்து விட்டுட்டு பொம்பளை சுகம் வேணும்னு அலையிறது, சோத்தை விட்டுட்டு வேற. இன்னும் ஒரு வார்த்தை எங்க அண்ணன் பத்தி அசிங்கமா பேசுன நீ உனக்கு மறுவாதி கிடையாது. எங்க அண்ணன் செருப்பு தொட்டு கும்பிட்டே வாழ்க்கையை நடத்த வேண்டிய நீ கௌரவத்தை பத்தி பேசுறியா? ஏயா இந்த அந்தஸ்தும் கௌரவமும் உனக்கு யார் கொடுத்தது? நான் ஆசைப்பட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக இது அம்பட்டியும் எங்க அண்ணன் உனக்கு கொடுத்தாரு. இனி ஒத்த வார்த்தை எங்க அண்ணனை பத்தி தப்பா பேசுன இது பாரு. இந்த தாலி அறுத்துக்கிட்டு சாகிற வரைக்கும் எங்க அண்ணனுக்கு தங்கச்சியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு செத்துருவேன். மாமா நான் தான் புத்தி கேட்டு போய் உங்களை சரியா புரிஞ்சுக்காம அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டினேன். விடிஞ்சதும் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாதான் என் மனசு ஆறும். மாமா ஒரு எத்த பையன் பேசிட்டு போனதை நினைச்சு மனசை போட்டு குழப்பிட்டு இருக்கீங்களே. உங்களுக்காகவும் மதுரை முகத்துக்காகவும் தான் விட்டு வச்சோம். இல்லைன்னா கூட பிறந்தவன் கூட பக்கமா வெட்டி இருப்போம். விடுங்கட, அவங்களுக்கு நல்லவங்கதான். ஏதோ ஆத்திரத்துல பேசிட்டாங்க. இதுதான் மாமா வெளுத்ததெல்லாம் பாலு நீங்க நினைக்கிறதுனாலதான் வாய்க்கு வந்தபடி பேசிட்டு போயிட்டான். எங்கடா போயிருவாங்க? மாமனை எதிர்த்து பேசின மேதப்புல கொஞ்ச நாளைக்கு எங்கேயா தெரியுவான். அப்புறம் சீப்பிட்டு சின்ன மந்தி ஏறி கேவலப்பட்டு அவன் இங்கதானே வந்தாகணும். அப்ப நான் அவனை வச்சுக்கிறேன். டே அந்த விசுவாசம் கட்ட நாயை பத்தி எல்லாம் பேசாதற. மாமா எதை பத்தியும் யோசிக்காம முதல்ல கிளம்புங்க. சீக்கிரம் போய் என் தங்கச்சியும் மருமகனையும் கூட்டு வந்துருவோம். அவங்களையும் நாலு மக்க மனுஷங்களுக்கு தெரிஞ்சா தானே மரியாதையா இருக்கும், உங்களுக்கும் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். வாங்க மாமா போயிட்டு வந்துருவோம்.
இது வேற எம்பு ட்ரிப்பர் பார்த்தா இதோ பாத்துறேன் மாமா. என்னடா தம்பி என்ன இது மாமனை உள்ள உட்கார வச்சுக்கிட்டு இப்படி ரிப்பேர் பாத்துக்கிட்டு இருப்பியாடா? இதெல்லாம் முன்னாடி இருக்கிற வரைக்கும் மாப்பிள்ளைகளை ஒண்ணும் பண்ண முடியாதா? ஏண்டா யாரா இவனுங்க? ஏதோ வம்பு வம்புக்கு போனீங்களா? பாபி ஐயோ பாபா ஐயோ ஏன் அப்படி குத்துற? இப்படி குத்துறா கொஞ்சம் போயிருந்தா செத்துருப்போம். ஏன் அப்படி பண்ணீங்க மாமா? நீதான் மாமா இப்படி பண்ண வச்சுட்ட. முத்துவேல் பரம்பரை அதுக்கு கைகட்டி நிக்கிறது எங்களுக்கு பெருமைதான். ஆனா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே என்னால தாங்க முடியாது. இப்போ ஒரு பையனை வேற பித்து வச்சிருக்க. நீ அந்த புழுக்கு பையனை கூட்டிட்டு வருவ. நாங்க கடைசி காலம் வரைக்கும் அவனுக்கு கைகட்டி நிக்கணுமா? போதும் மாமா போதும். முத்துவேல் பரம்பரை ஆண்டது போதும். மகாலிங்கம் பரம்பரையும் ஆள வேணா லிங்கம் பிரதர்ஸ் அவங்களுக்கு ஊர் கைகட்டி நிக்க வேணா? அதுக்கு நீ உயிரோட இருந்த நடக்குமா மாமா? மாமா வண்டி இங்க எதுக்கு நிக்குது? அதான் அதான் நீ செத்து போயிரு. நீ செத்துரு மாமா. அம்மா என்னம்மா ஆச்சு? ஒண்ணும் இல்ல சாமி. அப்பா கண்டிப்பா வந்துருவாரு இல்லம்மா? வந்துருவாரையா? நீ தூங்க. அப்பா நம்மளை விட்டு எங்க போக மாட்டார். ஆனா பாவீங்களா அண்ணே, எல்லாம் நம்ம கௌரவத்தோட வாழ்றதுக்கு தானே இது. ஏண்டா ஒரு நல்ல ஆத்மாவை கொள்றது தான் கௌரவமாடா? அப்படிப்பட்ட கௌரவம் நமக்கு தேவையாடா? ஐயோ நீ என்ன குறுக்கோல ஓட்டிட்டு இருக்க? இங்க பாருண்ண, ஏதோ ஒரு பங்காளிக பகையில கொலைய பண்ணிவிட்டாங்கன்னு பழி போடலான்ட்டு இருந்த. நீ போற பாக்க பார்த்தா ஒண்ணு சரிப்படாது போல இருக்கு. டேய் ஐயோ எங்க முத்துவேல் மாமனை எங்க அண்ணன் தண்டபாணி கொன்னுட்டா! எங்க முத்துவேல் மாமனை எங்க அண்ணன் தண்டபாணி கொன்னுட்டா! டேய் என்னடா பண்றீங்க? முத்துவேல் மாமனை எங்க அண்ணன் தண்டபாணி கொன்னுட்டா! ஐயா ஏன்டா இப்படி பண்றீங்க? ஐயோ மாமனை போய் என் கூட பிறந்தவனே இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்த்தேன். இப்படி பண்ணிட்டேடா ராத்திரி எல்லாம் யோசிச்சு அவரை பத்தி நல்லா புரிஞ்சிட்டு இருப்பேன். செத்து தூங்கினேன். சாமிய காப்பாத்திருப்பேன். அண்ணன் அண்ணன் இப்படி பண்ணிட்டாரு. இப்படி தாய் வருத்தம் வேற அறுத்துப்பட்டியா? ஒரு மனுஷனா கூட்டாங்க இருக்க மாட்டியா? தலைங்க தலைங்க தலை போந்த பக்கம் போப்போ. அப்பா கூப்பிட போதே நம்ம இந்த வீட்டுக்குள்ள வரலையே.
முடியும் சாமி. இப்ப யாருக்கிட்ட போய் என்னன்னு சொல்லுவோம்? பா, டைம் ஆயிட்டே இருக்கு. யாருக்குள்ளயும் சொல்லிட்டா எடுத்துடலாம். முறைக்கு வேணா அவர் எங்களுக்கு மாம, ஆனா எங்களை புள்ள மாதிரி தான் வளர்த்துருக்காரு. நாங்க வைக்கிறியா கொல்லி? என்ன விசாரிப்போம் அவர் உயிரோடு இருக்கும்போது ஒரு நாயும் வரல. எங்கேயோ படுத்து பிள்ளைய பத்துப்பிட்டு இங்க வந்து உரிமை கொண்டாடுறியா? சொத்து சுகம் இல்லையா? அவர் புள்ள கையால கொள்ளு வச்சுட்டு நாங்க எங்கேயாவது கக்கடாத தூரத்துக்கு போயிடும். கட்டி கதரும் யோகம் கிடைக்கவில்லை. பேருக்கு வாழ்ந்த பூமிக்கு பாரம், ஊருக்கு வாழ்ந்த நீ சாமிக்கு கிரீடம். எங்க கொல சாமி சாஞ்சதடா பெத்தெடுத்த உத்தமி பத்மாவதிய தப்பா பேசின ஒரே பாவத்துக்காக இத்தனை வருஷம் ஜெயில கஷ்டப்பட்டம்மா. இத சொல்லத்தாமா உங்ககிட்ட பலமுறை வந்த, நீ அது கடன் கொடுக்கல. இந்த துரோகிங்க பேச்ச கேட்டு நீ என்ன ஏத்துக்கலாமா? ஏத்துக்கல வள்ளி. இவனுங்க பேச்ச கேட்டு நீ ஆசைப்பட்ட இந்த வாழ்க்கையை இழந்துறாதம்மா. அவங்களை விட்டுறாத கதிரு. Oh!
இப்படிதானே எங்க அம்மாவும் கெஞ்சினாங்க. நீங்க ஆசைப்பட்டதை அனுபவிக்க எங்க அப்பாவை கொன்னீங்க. அவரை பார்க்க அரவசரோட வந்த எங்க அம்மாவை அவசாரிப்பட்ட கட்டி அநியாயமா கொன்னிட்டீங்களா? உங்களை உங்க அம்மா உத்தமிதான் கதிர். உங்க அம்மா உத்தமிதான். ஊருக்கு சொல்லணும். அப்ப நான் போயிட்டு வரேன். ஐயா கதிரி, நாம எல்லாரும் சேர்ந்து வாழலாம்யா. இன்னொரு ஜென்மம் இருந்தா நாம எல்லாரும் சேர்ந்து வாழலாம் மாமா. என்னை யாரும் கட்டாயப்படுத்தாதீங்க. ஐயா கதிரி, முதலாக